ஏண்டி சுஜாதா, அடுத்த வாரம் நம்ம காலேஜில் நடக்கிற இன்டர் காலேஜ் காம்படிஷன்ல ரோமியோ ஜூலியட் டிராமா போறதா முடிவு பண்ணிருக்காங்க. ஜூலியட்டை யாரை செலக்ட் பண்ணிருக்காங்க தெரியுமா? யார யாரடி? ஒண்ணு இல்ல, நம்ம மஞ்சுளாவையா? மஞ்சுளாவுக்கு மஞ்சள் பூசிக்கவும் மடிசர் கட்டிக்கவும் தான் தெரியும், வேற என்ன தெரியும்? அப்ப நம்ம கனகாவா? அவளுக்கு கண்ணடிக்கவும் தெரியாது, காதலிக்கவும் தெரியாது. இது காதல்டி, கடல் கொந்தளிக்கிற மாதிரி உணர்ச்சிகளை கொட்டணும். தெரிஞ்சுக்க. அப்ப யாரடி? சீக்கிரம் சொல்லு. சொல்றேன்டி சொல்றேன், நம்ம திவ்யாவை தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. திவ்யா நடிச்சானா, எத்தனை காலேஜ் பொண்ணுங்க வந்தாலும் திவ்யா தான் வின் பண்ணுவா. படிப்பு தான் என்னோட குறிக்கோள், படிப்பு தான் என்னோட லட்சியம், படிப்பு தான் என்னோட உயிர் மூச்சு. நீங்க இந்த ஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட் வர சொல்லுங்க, நான் வந்து காட்டுறேன். பட் நடிக்க மட்டும் சொல்லாதீங்க சார், அது என்னால முடியாது. எல்லாத்துலயும் ஆர்வமா இருக்கிற நீ ஏமா நடிப்ப மட்டும் வெறுக்கிற? சார், எங்க தெருவே சினிமா காரங்க தெரு. காலையில ஷூட்டிங் போனாங்கன்னா நைட் வருவாங்க, நைட் ஷூட்டிங் போனாங்கன்னா காலையில வருவாங்க. வீட்ல குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கவும் ஆள் இருக்காது, பள்ளிக்கூட அனுப்பவும் ஆள் இருக்காது. 24 மணி நேரமும் எந்திர வாழ்க்கை தான். அதனால தான் நான் வெறுக்கிறேன். நீ சொல்றது உண்மையா இருக்கலாமா? இப்ப நம்ம காலேஜ் கரஸ்பாண்டன்ட் மகன் ஜார்ஜோட ஜூலியட்டா மட்டும் நடிச்சுட்டு நடிப்பை விட்டுருமா? பிளீஸ், எனக்காக செய்யுமா? அந்த பொறுக்கி விடுவா. அவன் காலேஜுக்கு வரும்போதே கஞ்சாவோட தான் வருவான். குரங்கு மாதிரி கூட்டத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு கூட்டடிப்பான். பாக்குற பொண்ணுங்களை எல்லாம் பார்த்து பல்லடிப்பான். அவனோட நடிக்க சொன்னீங்கன்னா அந்த நடிப்பை எனக்கு வேண்டாம். அதையும் மீறி நீங்க என்ன நடிக்க சொன்னீங்கன்னா இந்த காலேஜ்ல எனக்கு படிப்பே வேண்டாம். சாரி சார், நான் வரேன். டைரக்டர் சார், கடைசி ஷெட்யூல், தகராறு பண்ணாம ஷூட்டிங் வாங்க சார். நானும் கடைசி ஷெட்யூல்ங்கிறதுனால தான் சொல்றேன், எனக்கு பணம் வேணும். 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தா தான் டைரக்ட் பண்ண வருவேன். கொஞ்சம் கருணை காட்டுங்க சார், அத்தனை பேரும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதாவது ஏரியா வித்ததும் நீங்க கேட்ட பணத்தை கொடுத்துறேன் சார். ஷூட்டிங்னா மட்டும் உங்களுக்கு பணம் வரும், எங்களுக்கு கொடுக்கணும்னா ஏரியா விற்கணுமா? 10 வட்டிக்கு கடனை வாங்கியாவது உங்க பணத்தை தந்துடுறேன் சார், ஷூட்டிங்க வாங்க சார். அதெல்லாம் முடியாது, 2 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்தா தான் நான் ஷூட்டிங் வருவேன். இதை புரியுது சார், நீங்க கேட்ட 2 லட்சம் ரூபாய் இதுல இருக்கு, ஷூட்டிங் வாங்க சார். மறுபடியும் பைனான்ஸ் கார்ல போய் விழுக வேண்டி வந்துருச்சு. முருகா, ஷூட்டிங் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடும். சரிங்க சார். யாரும் அசையக்கூடாது, கூச்சல் போடக்கூடாது, கத்தக்கூடாது, இடத்தை விட்டு நகரக்கூடாது. குடியா சுட்கே சார், குடுக்கலனா சுட்டுடுவேன். இந்த பணத்தை கொடுங்க சார், ஷூட்டிங்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். பிளீஸ் சார். யாரு வெயிட் பண்ணா எனக்கு என்னடா? வாய மூடு. 10 வட்டி கடன் வாங்கின காசு சார. பிளீஸ் சார், பணத்தை கொடுத்துருங்க சார். நீ 20 வட்டி கடன் வாங்கி வெயி, திருப்பி வந்து மிரட்டி எடுத்துட்டு போறேன். சத்தம் வந்து தொலைச்சிடுவேன். ரொம்ப நன்றி சார், தர்மம் சாகல. யோ, ஒழுங்க போய் ஷூட்டிங் நடத்து. சரிங்க சார். வணங்க சார், எப்படி சார் நடிச்ச? நல்லா நடிச்சனா? ஒரு சூப்பர் கேரக்டர் ஒன்று கொடுங்க சார், பின்னி எடுத்துறேன். என்னது நடிச்சியா? சான்ஸா? உனக்கா? கொஞ்ச நேரத்தில் ஆட்டி படைச்சுட்டாயா? எல்லாரும் என்னாச்சு? ஒரே அடி ஆளை கொண்டுட்டீங்களா? என் நேரமே சரியில்லையா? என்னையா செலமாக நிற்கிறீங்க? என்னாச்சு பாருங்கயா. ஐயோ, இன்னைக்கு போலீஸ் கேஸ் தான் ஆக போகுது. தம்பி தம்பி தம்பி, கொஞ்சம் கண்ணை திறந்து பாருப்பா, முடிச்சு பாருப்பா. ஐயோ ஆண்டவா, என்ன செய்ய போறனோ, எது செய்ய போறனோ தெரியலையே. சார் 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 சார், யோ கை விடுங்க சார்.
இப்ப எப்படி சார் நடிச்சேன்? இன்னும் எப்படி எப்படி எல்லாம் நடிக்கணும் சொல்லுங்க சார். நடிச்சு காட்டுறேன். எனக்கு ஒரு ஹீரோ சாய்ஸ் பண்ண கொடுங்க சார் ப்ளீஸ். ஐயோ முதல்ல இவனை வெளியே முடிச்சு தள்ளுங்கயா. ஐயோ ஐயோ ஏன் ஹெல்மெட்யாப்பா இந்தாப்பா ஐயோ பெட்டி கொடுக்கறேன் இந்த சீரும் புரியா எடுத்துட்டு போயா 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 நீ நண்பா ரொம்ப அற்புதமா அருமையா நடிச்ச அசத்திட்ட போ. சரி அது இருக்கட்டும். உன் பேர் என்ன ஊர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? பேரு விஜய், ஊரு விஜயபுரம். பேரும் ஊருமே விஜய. விஜய்னாவே வெற்றினா. அப்ப இனிமே நமக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி அது இருக்கட்டும். நீ எங்க தங்கியிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்ம அடையார் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல அங்க. இந்த பணக்காரவங்க எல்லாம் தங்கியிருப்பாங்களே அங்கேயா? ஆமாண்ண. அட ஏண்ண, நானும் பெரிய பணக்காரன் தான். நான் ரெண்டு தியேட்டருக்கு சொந்தக்காரன். ஏதோ இந்த நடிப்பு மேல ஒரு வெறி. ஊர்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விட்ட சவால். அதான் ஊரை விட்டு வாசல விட்டு இப்படி நடிக்க வந்துட்டேன். எங்க அப்பா என்ன டிஎம்இ படிக்க சேர்த்து விட்டாரு. சரி, நான் டிஎஃப்டி படிச்சுட்டு நடிக்கிறது கம்பெனி கம்பெனியா சான்ஸ் கேட்டு அலைஞ்சிட்டு இருக்கேன். ஒன்னும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. பணம் காய்க்கிற மரம் கிடைச்சிருச்சு. அப்படியே பறிச்சு பறிச்சு தின்னு பத்திரமா பாத்துக்கிற வேண்டியதான். அண்ணா, பணக்காரனா வேஷம் போட்டேன், பிச்சைக்காரனா வேஷம் போட்டேன், ஒருத்தனு ஒரு வேஷமும் தரமாட்டான். அதான் துப்பாய் தூக்கிட்டேன். அண்ணா, எனக்கு ஏதாவது சான்ஸ் வாங்கி தர முடியுமா? சான்ஸ் கவலையே படாத, கட்டாயம் நான் வாங்கி தர்றேன். ஆனா ஒண்ணு, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து வேஷம் கேட்காத. ஆண்டாள் திருவா உனக்கு எல்லா உதவியும் நான் பண்றேன். இன்னைக்கு இருக்க பெரிய பெரிய நடிகர்லாம் இங்க இருந்துதான் அங்க போயிருக்காங்களே தவிர அங்கிருந்து யாரும் இங்க வரல. ஆகையினால நீ என்ன பண்ற நண்பா? இந்த என் அட்ரஸ். உன்னை மிகப்பெரிய நடிகனாக்கி காட்ட வேண்டியது என்னுடைய வேலை. அது போதுண்ண. நடிப்பதான் என்னோட வாழ்க்கை, நடிப்பதான் என்னோட குறிக்கோள், நடிப்பதான் என்னோட லட்சியம், நடிப்பதான் என்னோட உயிர் மூச்சு. அதெல்லாம் கரெக்ட் தான். உலகமே ஒரு நாடகம் எடுன்னு அப்பவே ஷேக்ஸ்பியர் சொல்லிட்டு போயிட்டாரு. நாம எல்லோருமே நடிகர்கள் தான். ஆனா சம்பளம் தான் தனித்தனியா கொஞ்சம் முன்ன புண்ண வித்தியாசமா இருக்கு. அதுதான் ஏன்னு புரியல. அது சரி, அடுத்து நீங்க ஆண்டாள் திருவில வந்து என்னை மீட் பண்றீங்க. Thank you.
கொடி வாரி மஞ்சள் கொடி நானும் தானே நல்லிக்கனி மனசும் மனசும் ஒட்டுகிற இடம் தான் மயக்கம் மயக்கம் வந்ததென்ன சொகந்தா மனசும் மனசும் ஒட்டுகிற இடம் தான் மயக்கம் மயக்கம் வந்ததென்ன சொகந்தா அசந்து விட்டதடி பூவு அடங்கி விட்டதடி நோவு அசந்து விட்டதடி பூவு அடங்கி விட்டதடி நோவு என்ன தைரியம் இருந்தா ஏன் படிக்கட்டேறி வந்து காசு கேப்ப அடிடா அடி அடா என் பொண்ண அதுக்கு நீ அறிவிக்க போறாயடா படம் கேட்டா அறிக்கிறியா நீ எல்லாம் உருப்படுறியாடா உருப்படுவேன் நல்லாவே உருப்படுவேன் அடுத்தவன் காசுக்கு ஆசைப்படுற உண்மைகளா என்னுக்கு புரியல வச்சு வருத்தம் எடுக்கணும்டா பத்து பைசா என்னைக்கு காசு இல்லாம பரதேசியா வந்து நிக்கிற என்ன என்ன கொப்பையில போடுறியா நக்கல்டா உனக்கு பைசா வேணும் நாலு நாளா பட்டினி வேஷம் கொடு வேஷம் கேப்பீங்க வேஷம் கொடுத்தா காசு கேப்பீங்க ப்ரொடியூசர் கொடுத்த பண்ண நீ கிழிச்சிருக்க கொடுக்க முடியா எப்படா ப்ரொடியூசர் கொடுத்த படத்தை கொடுத்துருக்கேன் ஆமா இவன் ஷூட்டிங் கூப்பிட்டா யார் போறது பாவம் அந்த பச்சை புள்ள பத்து நாளா ஷூட்டிங் போய் டைஃபாய்டு காய்ச்சல்னு படுத்துடுச்சு மருந்து வாங்க கூட காசு இல்ல அதுக்கு காசு கேட்டா அவன் கத்திய காட்டுறான் சாரி மேடம் என்னையா சாரி போய் இல்ல மேடம் அந்த டீ கடை பையன் தெருவ கிராஸ் பண்ண போக பொண்ணுங்களை எரிச்சு பாக்குறதே பொழப்பா வச்சிருக்கீங்க எங்க முன்னால புத்த போல நடிப்பீங்க இத பாரு பாத்து பேசு உன்னை இடிக்கணும்னு எனக்கு ஒண்ணு தலையெழுத்து இல்ல உன்னை உரசறதுக்கோ இல்ல கட்டி பிடிக்கிறதுக்கோ நான் இங்க வரல உனக்கு எல்லாம் மேனஸ்க்கு மீனிங்கே தெரியாது யூ கண்ட்ரிபியூட் வந்தாங்க ஏயா இப்படி எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களே ஒருத்தராவது ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது நான் சொல்றேன் நண்பா ஆண்டாள் தரவுக்கு நுழைஞ்சவன்னா கூட்டத்தை கூட்டி அமக்கல படுத்திட்டியே இனிமேல் இந்தியா பூரா இந்தியா என்ன எந்த நாடு போனாலும் கூட்டங்களும் பின்னால சுத்தோ சுத்துன்னு சுத்த போகுது இந்த ஆண்டாள் தரவுல இருந்துதான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சூப்பர் ஆக்டர் கமலஹாசன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் இளைய திலகம் பிரபு நவரச நாயகன் கார்த்திக் உங்கள் சத்யராஜ் எங்கள் சரத்குமார் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் கிராமத்து மின்னல் ராஜகிரன் இதுக்கு முன்னால் இருந்தாங்க இரண்டு பெரிய தலைவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் செவாலியர் சிவாஜி இவங்க பாதம் பட்ட இடம்பா இந்த இடத்துல இருந்து நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டோம்ல இனிமேல் நம்மளும் பெரியாளுதான் அசைக்க முடியாது நான் சொல்வது என்னவென்றால் கிழக்கு மேற்கு வடக்கு தெக்கு இப்படி நாலு திசையும் ஒண்ணு சென்றதாக கேள்விப்பட்டிருக்கியா குழப்பம் ஆயிடுமே அப்படி ஒண்ணுங்கிறதே எங்க அங்க பாரு இல்ல ஒரு திசை நீங்களா கிண்டல் பண்ணாதப்பா ஒருத்தி வரல போல் இருக்கு அந்த முன்னால வர்றானே அவ பேரு ரவுடி ராணி இருக்கிற ரவுடி பேபுவா இவட்ட அடி வாங்கிட்டு போகும்போது வாயால ரெவ்வண்டு லாரி மண்ணலிட்டு போயிருக்காங்க இது போக இவள கைக்குள்ள போட்டுக்கிட்டு பல பேர் காரியம் சாதிக்கணும்னு அலைஞ்சாங்க ஆனா இவன் என்ன நினைக்கிறான் யாரையாவது காதலிச்சு தான் கையில போட்டுக்கணும்னு ஆள் தெரிஞ்சிட்டு இருக்கா அந்த வலையில் நீ சிக்கி விடாதே ராஜா இல்ல அவளுக்கு பக்கத்துல ஒருத்தி வர்றா பாரு
சுருட்டு சுந்தரி. சுருட்டோ? அந்த சுருட்டு இல்லப்பா, இவனை நம்பி யாரு கூட போறாங்களோ அவங்கள்ட்ட இருக்கிறத பூரா இவன் சுருட்டிட்டு போயிருவான். ஓ, அந்த சுருட்டா? அவனுக்கு பக்கத்துல இன்னொருத்தி வர்றா பாரு, பிஸ்கி ருமலா. தண்ணி பார்த்து ஒரு ரவுண்டு போட்டா மூணு பேரை தூக்கி போட்டு மிதிப்பான், ரெண்டு ரவுண்டு போட்டா ஒன்பது பேரை தூக்கி போட்டு மிதிப்பான். இப்படி ரவுண்ட் ரவுண்டா நீயே பெருக்க, என்ன கணக்குல கொஞ்சம் நான் வீக்கு. அப்புறம் நீ போனமே நம்ம சார் யாரு புதுசா இருக்காரு? சார் யாரு பாருங்கிட்டு பேசாம போறியா? சார் எங்க பெரியமாமா சினிமாவை நடிக்கிறக்காக ஊர்ல இருந்து என்ன தேடிங்க வந்திருக்காரு, இனிமேல அவரை கூட்டிட்டு கம்பெனி கம்பெனி அலையணும். பேசாம பொத்திட்டு போறியா? பாப்பா என் கண்ண மாட்டிட்டல. சரக்கெல்லாம் நல்லா வருதா? உதயம் போற விஜயகாந்த் படம் தாயக ஓடுது, ஐம்பது ரூபாய் குறைய வைக்க கூடாது. ரெண்டு கே சாரா எடுத்துக்க, ஐம்பது பொட்டல் எடுத்துக்க, தேர்வுல ஒரு ரூபாயும் டீ குடிக்க கூடாது. எடுத்துப்போம், சரிங்க? அதெல்லாம் வேணாம், தண்ணி இருந்தா கூட. ஓ, தண்ணி பார்த்தியா? போய் அனுப்பி வைக்கிறேன். சார், 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 தண்ணி கேட்டீங்களா? ஆமாயா. தண்ணி எத்தனை பாக்கெட் சார் வேணும்? பாக்கெட்லயா? பக்கெட்ல தான் வேணும். ஆ, பக்கெட்லயா? சார், தண்ணி என்கிட்ட பாக்கெட்ல தான் கிடைக்கும். முதல்ல இதை குடிங்க, அப்புறமா நான் பக்கெட்ல கொண்டு வரேன். சந்தோஷம். என் பேர் பாபு, இந்த சாராயம் போட்டுலாம் கஞ்சா வைக்கிறது என் தொழில். காலையில யாரும் நான் டீ குடிக்க விட மாட்டேன், பாதி பேரை சாராயம் தான் குடிக்க வைப்பேன். இந்த தெருவை பத்தி எல்லாமே எனக்கு நல்லா தெரியும் சார். என்ன குடிகாரன்னு தப்பா நினைக்காதீங்க, குடிகாரன் தான் உண்மையா பேசுவான். இனிமே நான் உங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்க விரும்புறேன். ஓகேமா, பாய் பாய் தோஸ் தோஸ் கை கொடு. தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ். ஆனா இனிமே இந்த மேட்டர்லாம் எடுத்துட்டு இங்க வரக்கூடாது. ஓகே, போ போ போ. எங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இந்த காலேஜ் ப்ரோக்ராம்க்கு நீங்க யாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலையா? அவனுக்கு என்னோட நான் நடிக்கணுமா?
விளக்கு மாத்துக்கு பட்டு கொஞ்சம் கட்டக்கூடாது மிஸ்டர். என்னடி சொன்ன? உன்ன பத்தி தெரியும், உன் குடும்பத்தை பத்தி தெரியும், உன் தெருவை பத்தி தெரியும் எனக்கு. சரிதான் நிறுத்துடா, வான் கோழிக்கு மயிலுன்னு நினைப்பு இருந்துச்சுன்னா நான் என்ன பண்றது? என்னடி சொன்ன? எட்ரா கைய வாங்கடி போலாம். இதுக்கு ஜோடியா ஒரு பொட்ட குரங்கு ஆக்ட் பண்ணிருக்கு. ரெண்டுக்கும் சேர்ந்து டூயட் சாங் வேற எடுத்துக்காங்க. பிரேக்ல பேசிக்கிட்டு இருக்கப்ப ஒன்னு ஒண்ணு கவர் பண்ணி பேசிக்கிட்டு இருந்துச்சு. கட் பண்ணா கவர் கடையில வந்து உட்காந்துருக்கு. ஏ குரங்குக்கு நகை வாங்கி போடக்கூடாதா? அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் எல்லா நடிகைகளும் ஏன் கட கவரிங் நகையில வாங்கி போட்டுக்கிட்டு தான் மினுக்கு நாளுங்க. ஏமா இது என்ன குடிக்கிறதுன்னு ஒரே ஒரு கிளாஸ் கிடைக்குமா? ஏமா உங்க அப்பா அந்த வீட்டு விட்டு கோச்சிட்டு போனார்ல, அவர் இப்ப எங்க போயிருப்பாரு? ஓ ஒருவேளை பட்டாளத்துக்கு போயிருப்பாரோ? ஆமா, ஏன் எதுக்கு நீ சண்டை போடுறதுக்கே பயப்படுவாரு? இவர் பட்டாளத்துல போய் கிழிக்கிறாரா? அது சரிமா, இந்த பொண்ணு உங்க டாக்டர் சார். என் பொண்ணு மாப்பிள்ள கிடைச்சா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன். அப்படியா? அம்மா நீங்க எடுத்த முடிவு நல்ல முடிவு, அதையே ஃபாலோ பண்ணுங்க. நீ ரொம்ப அழகா இருக்க. அம்மா ரசத்தி நீ உட்கார். The point is to need confidence and not qualification. You see, the country is running through a very bad law and order situation. The police are running, criminals are running, not catching. This particular situation is very bad for the country. So the most important thing is not concentration, not qualification, but confidence. Am I right? என்னடி பாக்குற? என்னடா அவன் பைத்தியக்கார மாதிரி சிரிக்கிறான் பாக்குறியா? பைத்தியம் தாண்டி, தினம் ஒன்னைய நினைச்சு உன் பின்னாடி சுத்தினேனே, நான் பைத்தியம்தான். Hi dear, I love you. நான் உன்னை காதலிக்கிறேன். மே தும்சே பியார் கர்த்தா ஹூம். ஓ எந்த பியூட்டி ஃபிகரனோ? ஏவே இன்னி பாஷையில மாட்டாடுதானோ? ஏ ஊர்னேவே எந்த ஊரினே? தனியா புலம்ப விட்டுட்டேரு. பெண்ணே அபிராமி, அழகு தேவதையே, நான் காலமெல்லாம் உன்னை காணவே கண்களை பெற்றேன். எந்த மோதலுக்கும் பயமுறுத்தலுக்கும் நான் பயப்பட மாட்டேன். கல்லும் முள்ளும் நிறைந்த கரடு முரடான பாதையில நான் வருஷ கணக்கா நடந்து வந்திருக்கேன். நீயா? Nonsense. பக்கத்துல படிக்க முடியல, கத்தி பேசி பழகணும்னா கடலுக்கோ குளத்துக்கோ போக வேண்டியதானே? நான் என் வீட்டுல நடிக்கிறேன், கத்தி பேசுவேன், உனக்கே கோவம் வருது? பக்கத்துல இருக்கிற நாங்கெல்லாம் படிக்க வேண்டாமா? 24 மணி நேரமும் நடிக்கிறதா என்னோட சிந்தனை. நான் நடிக்கணும்னா கத்தி பேசிதான் பழகணும், நீ படிக்கணும்னா காதை பொத்திக்கிட்டு படி. என்னோட சுதந்திரத்துல நீ தலையிடாத. என்னோட சுதந்திரம் என்னன்னு நான் காட்டுறேன். எக்கா 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 நீ புது சொக்கா வைங்க. குமரன் மிளக்கு காஞ்சிபுரம் தட்டு பனாரஸ் பட்டு திவ்யா நீ கட்டிக்கிட்டு திருவள்ளம் வளம் வரணும். நான் வேடிக்கை பார்க்கணும். திவ்யா எப்படி இருக்கு? மாமா இப்ப நீ குடிச்சிருக்க, நாளைக்கு பேசு, நான் பதில் சொல்றேன். குடிச்சாதான் நீ குஷ்பு மாதிரி தெரியுற, குடிக்காம என்னதான் பேசப்போ? விஜய் இந்த போட்டோகிராபர் இருக்காரு, சாதாரண ஆளுப்பா, ரொம்ப ராசியான ஆளு.
எப்படின்னு கேக்குறியா? மணிக்கொரிலா, நக்மா, சிறிதேவி, சில்பா செட்டி, நம்ம மீனா, நம்ம ரோஜா, இவங்க எல்லாம் இவர் கைப்பட்டனாலாம் டாப்ல இருக்காங்க. இவரு கை மேல பட்டதுனாலயா? இப்படி கைப்பட்டா செருப்படி வாங்கில செத்து போயிருப்பாரு. அது இல்ல, கேமராவ இருக்கு, சுச்சி இருக்கு பாரு, அதுல கைப்பட்டனாலேன்னு சொல்ல வந்தேன். ஓ அப்படியா? இப்ப நான் என்ன செய்யணும்? அதான் அதான் இப்ப நான் சொல்ற மாதிரி நீ போஸ்ட் கொடுக்கணும். ஓகே சரி ஓகே கேக்கே. இப்ப யாரும் டைரக்ட் பண்ற வாய்ப்பு கிடைச்ச. இப்ப இந்த ரைட் கால தூக்கிட்டு லெப்ட் கால பின்னால தோல் ஒதுக்கி போடு. டேய் போஸ் பா. எந்த கால? இந்த கால தூக்கு, இந்த கால பின்னால போடுன்னு. டேய் எப்படா போடுறது? எப்படியே தலகாலம் ரெண்டு ரெண்டு காலம் தூக்கி நில்லுப்பா. போட்டோ வேணுமா இல்லையா? நீ நடிக்க வரலாமா, பெரிய ஆள் ஆகலாமா, ஏன் பஞ்சம் தீர வரலாமா? கொஞ்சம் சார், முகத்தை முகத்தை ரெடி ரெடி சார், ரெடி ரெடி. ஆ ரெடி. என்ன சார், கிளிக் பண்ணும்போது முகத்தை சொல்லிச்சிட்டீங்களே? முகத்துல ஏதோ ஒளி பட்டுருச்சு. அட அது வேற ஒண்ணும் இல்லப்பா, சூரிய ஒளியா இருக்கும். ரெடி 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 ரெடிப்பா ரெடி. என்னப்பா அது மறுபடியும் கண்ணை சுருக்கிட்டு? மறுபடியும் ஏதோ ஒளி பட்டுருச்சுன்னா? அது ஒளிமயமான எதிர்காலம் எங்க இருந்து தெரியுது போல் இருக்கு. ஏன்னா போட்டோகிராபர் ராசியானவர் சொன்னல, அதான் போல் இருக்கு. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஒளி எங்க இருந்து வருதுன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த ஒளிமயமான எதிர்காலம் எதிர் வீட்டு மொட்டை மாடியில இருந்து வருது. இந்த வந்துற என்ன கிண்டல? ஒரு அழகான இளைஞர ஹீரோ ஆக்குறதுக்காக அவன் என்ன படாத மாடு வந்து போட்டோ எடுத்துக்கிட்டா? நீ என்ன கண்ணாடி எடுத்து மூஞ்சில மூஞ்சில காட்டுறிய? இது ஏன் மொட்டை மாடி, ஏன் கண்ணாடி? நான் எங்க வேணாலும் காட்டுவேன். அதை கேக்குறதுக்கு நீ யாரு? உன் கண்ணாடி நீ எங்க வேணாலும் காட்டு, ஆனா ஏன் ஹீரோ மூஞ்சில காட்டாத? உன் வயசுல பொண்ணெல்லாம் கண்ணுதான் அடிக்கும், நீ கண்ணாடியால அடிக்கிறிய? மானம் வேளாண்ட வச்சுக்க. உன் கண்ணாடிய ஒரே அடியில நொறுக்கிடுவேன். நொறுங்க நொறுங்க. நேத்து நான் படிக்கும் போது நீ டிஸ்டர்ப் பண்ணல, அதான் இப்ப நீ போட்டோ எடுக்கும் போது நான் டிஸ்டர்ப் பண்றேன். மூஞ்சிய பாரு. என்ன வேணும்? மாப்பிள சான்ஸ் பிடிக்க கிளம்பிட்டாப்ல இருக்க, மருமகளையும் ஏத்தி அழைச்சிட்டு போ. பிரிஞ்சிட்டு காலையா தானே இருக்குதே. அவ கை உங்க மேல பட்டா நீங்க எங்கயோ போயிருவீங்க. ஏறு ராணி ஏறு. ஏய் வரும்போது ஒரு ஆஃப் பாயிண்ட் வாடி. இவங்களோட பெரிய தொந்தரவா போச்சுப்பா. ஏய் பாத்தியாடி, மாப்பிள்ள எப்படி கலக்கிட்டு போறாருன்னு கவலைப்படாதடி. ராத்திரி இந்த பக்கம் தானே வரணும். ஏழு மணிக்கு எல்லா கடையும் மூடி சொல்லுங்க, கொஞ்சம் செட்டப் பண்ணி வைங்க. நீங்களும் கெட்டப்ப வாங்க. ஓகே ராணி, அசத்திருவா. சுனிதா சுனிதா, உன் பேர சகசர நாமம் படிக்கிறேன் பாரு. ஆமா இது கொஞ்சம் குறைச்சல. வேற என்ன குறைச்சல்? எனக்கு ஒரு தாலியும் கட்ட மாட்டேங்கிறேன், தாரமாவும் வச்சுக்க மாட்டேங்கிறேன். இப்பவே உன்னை வச்சுக்கிட்டு தானே இருக்கிறேன் சுனிதா. கோபிச்சுக்காத சுனிதா, வா பெட்ல உட்காந்துக்கிட்டு பேசலாம். ஆமா என்ன ஷூட்டிங்கும் கூட்டிட்டு போக மாட்டேங்கிற, நடிக்கவும் விட மாட்டேங்கிற. அப்புறம் எதுக்கே நான் உனக்கு சின்ன விடவும் பெரிய விடவும் இருக்கணும்? மறுபடியும் சொல்றேன், நீ கோபிச்சுக்காத சுனிதா. நீ எனக்கு கோபுர கலச மாதிரி, முதல்ல உன்னை கும்பிட்டுட்டு தான் நான் வேற கோயிலுக்கே போவேன். நான் எல்லாரையும் ஆர்டிஸ்டா அனுப்புறது உண்மைதான். அது மாதிரி உன்னையும் அனுப்பிச்சேன்னா வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்கடா போயிட்டான் என்கிட்டயே கேட்பேன். அப்புறம் எனக்கு டாட்டா காட்டிட்டு போயிடுவேன். சரி சரி வா, மூட கெடுக்காத, குடும்பம் நடத்தலாம். நீ குளிச்சிட்டு வந்திருக்க, நான் குடிச்சிட்டு வந்திருக்கேன். ஓட ரோஜா, சினிமா எடுக்கலாம். வலையில மீன் சிக்கிடுச்சு, இனிமே உன் வேலையை காட்டு.
உடம்பு நீ கட்டாயம் விரும்பு இந்த முத்தான மனசு சித்தாகி இருக்கு முத்தழகனே பாபா என்னே தான் ராசா போட்டா சிஞ்சுக்கு சிக்கு சிக்கு சா நான் வந்தா கூட போட்டா சிஞ்சுக்கு சிக்கு சிக்கு சா ஒரே ஒரு தமிழ் படம் ஆசைப்படுறேன் அது உங்களுக்கே பண்ணலாம் நினைக்கிறேன் எப்படி என்னது இந்தி மலையாளம் இவன் மூச்சுக்கு ஹீரோவா அவசரப்படாத அரசியல்வாதி மேடையில் வளர்ற மாதிரி உளறிட்டு இருக்கான் முழுசும் வளரட்டும் நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியுது வேணா போட்டோ பாருங்களேன் என்ன கிளாமர் பாருங்க சார் சார் கூப்பிட்டீங்களா அட்வான்ஸ் வாங்கிக்கிறீங்களா ஓஎஸ் பிளாக்ல வேணுமா ஒயிட்ல வேணுமா ஓ அதை கேக்குறீங்களா பிளாக் பேக்ல கொடுத்துருங்க ஒயிட் பிரண்ட்ல கொடுத்துருங்க எல்லாம் மொத்தமா கொடுத்துருவோம் ஓகே சார் ஒரே ஒரு சீக்ரெட் இது இங்கே இருக்கட்டும் உள்ள எல்லா வசதியும் இருக்கு அப்படியா ரொம்ப சௌரியமா போட்டு வாங்க வாங்க அம்மா ஐயோ அப்பா ஐயோ
ஹீரோவுக்கு புதுமுகம் தேவைன்னு சொன்னா குரங்கு படத்தையா காட்டுறேன். போட மாட்டோம்னா எவ்வளவு குரங்கு படம் கொண்டு வராம இருக்கா? சரி அது போட்டோம். நம்ம தேவர் பிலிமிஸ்லயே நம்ம ராமநாராயண கம்பெனிலயே வாயிலா பிராணி அடிச்சு பணம் எடுத்து சம்பாதிக்கலையா? உங்களுக்கு அறிவில் என்ன பண்ண முடியாது? இனிமே இந்த போட்டோவை கொண்டுட்டு கம்பெனி பக்கம் வந்து நானே ஏறி மிதிச்சு கொண்டுவேன். என்ன மறுபடியும் வரேன்? அடி பத்தாதா? எங்க ஒரு சின்ன சந்தேகம்ங்க. என்ன? நீங்க சினிமா படம் எடுக்கிறதுக்கு முன்னால எதுவும் கொத்தனார் வேலை பாத்தீங்களா? ஏன் இல்ல? முதுகுல ஜன்னலே வச்சு விட்டுருக்கீங்களே, அதான் கேட்டேன். இன்னொரு நிமிஷம் நின்னு வச்சுக்க, வாசக்கரை வச்சு உள்ளே பூந்தாடி நினைச்சிட்டு இருக்க. கொஞ்சமாவது அறிவு வேண்டாம். நான்சென்ஸ். நான் ஆரம்பத்துல இருந்து பார்த்துட்டே இருக்கேன். என்ன ரவுடிசம் பண்றியா? இத பார், அன்னைக்கு நான் படிக்கிறத கெடுத்த, இப்ப நான் படிக்க கூடாதுன்னு கெடுக்கிறேன். நான் ரவுடிசம் பண்ண ஆரம்பிச்சா உன்னால ஒரு நிமிஷம் கூட தாங்க முடியாது. வான் பண்ற மைண்ட் இட். திவ்யா, ஐ அம் சாரி திவ்யா. மாஸ்டர் பண்றி ரஜினி சார் அசிச்சிட்டாரு. மொட்டமாடி மொட்டமாடி. என்னடி மொட்டமாடி மொட்டமாடி? கிட்டவாடி கிட்டவாடி. என்னடி கிட்டவாடி கிட்டவாடி? சொல்றேன்டி. நீ சொல்ல வடையிறியே அந்த விஜய பத்தி சொல்றேன். ஏ என்னாச்சு? அவ அந்த திவ்யா கிட்ட சொல்ல வடையிறான் தெரியுமா? நிச்சயமா இருக்காது, எனக்கு அவன் பத்தி நல்லா தெரியும். அந்த திவ்யா பிடிக்கிறதுக்கு முன்னாடி நீ புடிச்சுக்கோன்னு தான் சொல்றேன். ஏதோ புருஷ வேணும் புருஷ வேணும்னு அழையிறியே, அதனால சொன்னேன். வலைய வீசினா மட்டும் போதாதடி, வளைச்சு பிடிக்கணும். சரி பிடிச்சு காட்டுறேன். விஜய் விஜய் எங்க போன வாழை காணும்? வெறும் பேண்ட் ஷர்ட் தான் இருக்கு. கண்ணாடியா? என்ன பர்ஃபியூம்? நல்லா இருக்கு. எங்க போனா எங்க போன வாழை காணும்? ஏய் யார் மணி போடி வெளியா? ஏய் பொண்டாட்டி ஏதாவது வாடி பொடின்னு பேசுவாங்க. நீ என்ன போடின்னு சொல்லிட்ட? அப்போ நான் பொண்டாட்டி தானே? ஆமா, நீ சோப்பு படல பெரிய ஆளுன்னு கேள்விப்பட்ட? அது எப்படி உனக்கு தெரியும்? ஊர்ல அதான் பேசிக்கிறாங்க. நாளைக்கு சோப்பு படல வந்தா நீ பாட்டு குளிச்சு நிக்கிற. சரி வா, இன்னொரு தடவை குளிக்கலாம். குளிக்கிற பத்தி ஒண்ணு இல்ல, உங்க அம்மா வருவாங்களா? எதுக்கு? உங்க அம்மா சோப்பு போடலாம்டா. முதல்ல நான் போடுறேன். உனக்கு இங்க என்ன வேலை? தெருவுலதான் தொந்தரவுனா வீட்டுக்குள்ளேயுமா? பொண்ணாவும் இருக்கேன் லட்சணமாவும் இருக்கேன், அதனாலதான் புரிச்சு வேணும்னு ஒண்ணு தேடி வந்திருக்கேன். எனக்கு என்னையா குறைச்சு? யோ அப்படி கொஞ்சம் மேல வாயா, மொத்தத்துல ஐஸ்வர்யா ராய் மாதிரி இல்ல, கொஞ்சம் இடிக்கணும், அப்படி கொஞ்சம் இடுப்புல ஊரல் பண்ணணும், கொஞ்சம் கிள்ளணும். இதெல்லாம் விட்டுட்டு என்னமோ அந்த மொட்டை மாடியில எவ்வளவு சைக்கிள் அடிக்கிறாமே. என்ன வளர்ற? உன்னோட பெரிய ராவடியா போச்சு. நான் ராவடி பண்ண வரலையா? உன்ன லவ் பண்ணிட்டு வந்திருக்கேன். இத பாரு, நான் நடிக்க வந்திருக்கேன், வீணா இங்க விளையாடாத, கெட் அவுட். ஐயோ எனக்கு கோவப்பட தெரியுயா? தோல் சிவப்பா இருக்கான்னு மட்டும் பாக்காத, ஆளு கரெக்டா இருக்கான்னு பாரு. நான் கட்டினா உன்ன தாயா கட்டுக்குவேன். யார் யாவ இம்ச பண்ணிக்கிட்டு? என்ன சார் ஊர் கிளம்பிட்டீங்களா? அட போப்பா, இவ்வளவு இம்சம் தாங்க முடியல. நான் நடிக்க வந்திருக்கேன். ஆமா, என் தொழில் காதல் இல்ல. அவனடா ராட்சசி மாதிரி நடந்துக்கிறா, திவ்யா என்னடா பொறுக்கி மாதிரி நடந்துக்கிறா. நோனோ, திவ்யா பத்தி அந்த வார்த்தை சொல்லாதீங்க சார். இந்த தெருவுல யார பத்தி வரலாம் சொல்லுங்க சார். ஆனா திவ்யா பத்தி தப்பா சொல்லாதீங்க சார். ஆமா, அவ பெரிய தேவதை. இல்ல விஜய், இந்த தெருவுல எல்லாரையுமே எனக்கு தெரியும், எல்லாரோட சரித்திரமும் தெரியும். ஆனா திவ்யா பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் விஜய். திவ்யா பத்து பூக்களுக்கு நடுவுல தனியா தெரியுற ரோஜாப்பூ மாதிரி விஜய். அவளுக்கு ரவுடித்தனம் தெரியாது, ராவடித்தனமும் தெரியாது. அடக்கமான பொண்ணு. இந்த தெருவில் அவளை அதிகமா பார்க்கவே முடியாது விஜய். ஆனா அவ கூண்டுக்குள்ள மாட்டிக்கிட்ட குருவி மாதிரி கணேசுகிட்டையும் அவங்க அக்கா கிட்டையும் மாட்டிக்கிட்டு தவிக்கிற விஜய். நீ எப்படி நடிப்பு லட்சியமா வச்சிருக்கியோ அதே மாதிரி திவ்யா படிப்பு லட்சியமா வச்சிருக்கா. கொள்கையில வித்தியாசம் இருந்தாலும் உங்களோட லட்சியத்துல ஒரு ஒற்றுமை இருக்கு பாத்தியா. அவளோட நல்ல மனசுக்கும் நல்ல நடத்தைக்கும் நல்ல புருஷன் கிடைக்கணும்னு ஆண்ட வீட்ட நான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன் விஜய். நீ எப்படி நடிப்பு லட்சியமா வச்சிருக்கியோ அதே மாதிரி திவ்யா படிப்பு லட்சியமா வச்சிருக்கா. உங்களோட கொள்கையில வித்தியாசம் இருந்தாலும் லட்சியத்துல ஒரு ஒற்றுமை இருக்கு பாத்தியா.
திவ்யா, I love you. உனக்கு வேறு வேலையே இல்லையா? கலிகாலம் கலிகாலம் எல்லாம் தலைகளா மாறிடுத்து ஆம்பளையா அடங்கி போறான் பொம்னாட்டி போக்குறேட்டா. என்னதான் பண்ணிட்டு இருப்பா? திவ்யா, I'm very sorry திவ்யா. ஒரே டிராபிக்கா, அதான் 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. கோச்சிக்காத திவ்யா, இப்படி நீ கோச்சிக்குவேன் தெரிஞ்சுதான் அத்தை கிட்ட தான் லேட்டா வருவான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். சார் சார் பாருங்க சார், என் அத்தை பொண்ணு தான், 10 நிமிஷம் லேட்டா வந்ததுக்கு என்ன இந்த பாடு படுத்துறா? உன்ன பார்த்தாலே தெரியறதே பொண்ணா லட்சணமா? அடக்கமா போமா போமா வா, பேசாம போமா. வா வா, அவங்க தான் சொல்றாங்கல்ல போமா போ. என்ன திவ்யா அடம் பிடிக்கிற, வா போலாம். இப்ப நான் எங்க போறேன் தெரியுமா? சுடுகாட்டுக்கு. எதுக்கு? உன்ன புதைக்க. சரி அப்படியே செய், ஆனா என்ன பார்த்தா ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு செய். உன்ன நீங்க ஹாஃப் அன் அவருக்கு முன்னால வந்திருந்தீங்கன்னா எனக்கு இந்த அவமானமே நடந்திருக்காது. குரங்கு கையில பூமாலை கிடைச்ச மாதிரி என்ன ஆக்கிட்டான் தெரியுமா? சாச்சே, அவமானமா போச்சு. எங்க போனாலும் அவனோட எனக்கு டார்ச்சர் டி. உனக்கு டார்ச்சர் எனக்கு மட்டும் விடேண்டி. ஏண்டி, அவ என்ன புரோக்கர் வேலையா பண்றா? உன் பல்ல உடப்ப, முதல்ல உன் புடவையை சரி பண்ணி கொடி. ஏய் பாருடி குரங்கு. ஏய், இது எங்க தெரு குரங்குடி? இது எப்படி இங்க வந்தது? என்னது இது? நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? யூ பிளடி, என்னோட பலம் தெரியாம என்ன நீ துரத்திட்டு இருக்க? உனக்கு அறிவே கிடையாதா? சார் சார் பாருங்க சார், எவ்வளவு கோபப்படுற அந்த பொண்ணு. நான் தான் கோபப்பட்டானா? என்ன விட ஒரு அழகான காதலன், நல்ல புருஷன் இந்த பொண்ணு கிடைப்பானா? சொல்லுங்க சார. அட சொல்லுங்கம்மா. அடுப்பங்கிறக்கு அருமையானவரே பிடிச்சு போட்டுக்கமா. பார், எத்தனை பேர் சிபாரிசு பண்றாங்க. ஒரு ஐ லவ் யூ சொல்ல சொல்றேன். உன்னை என்ன பண்றேன்னு சொல்றேன். Thank you.
என்ன பண்ண சொல்றீங்க? நானும் உங்களை வச்சு பல கம்பெனி ஏறி இறங்கி சான்ஸ் எல்லாம் கேட்டு பார்த்துட்டேன். ஒருவேளும் தர மாட்டேங்கிறா, ஒன்னும் நடக்க மாட்டேங்குது. ஒரு ஜோசியன் போய் ஜோசியம் கேட்டா அவன் என்ன சொல்றா? தம்பி, உங்களாலதான் அந்த குரங்குக்கு லைஃபே கெட்டு போய்கிட்டு இருக்கு. அந்த முகக்குறி உங்க மூஞ்சில தெரியுது அப்படின்னு சொல்றான். இன்னொரு கம்பெனியில போய் சான்ஸ் கேட்டோம்னா அவன் என்ன சொல்றா? சார், நம்ம கம்பெனிக்கு ரெண்டு குரங்கு தேவையில்லை, ஒரு குரங்கு வந்தாலே போதும், அதுவும் நீ வந்தாலே போதும் சொல்றான். அந்த ஸ்ரீ ராம பெருமான் தான் ஏதாச்சும் வழிகாட்டணும். காட்டுவான், வேற யாரும் இல்ல, அவன் அவங்க எஜமா. என்ன சவிக்கமே? நல்லா இருக்கப்பா. அம்மா, உன்னை எங்கேயோ நேத்து கவரிங் கடைக்கு வந்தீங்க, கீழே உட்காந்துருந்தியா? அம்மா, வீட்டோட மாப்பிள்ளைய பார்க்க சொன்னாங்களே, அது எனக்கு எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்களேன். உனக்கா அந்த பொண்ணையா? அது கொஞ்சம் லூஸ் ஆட்டியா? லூஸா இருந்தே கல்யாணத்தை பண்ணி சமாளிக்க வேண்டியதானே? ஓ, அதே குறிப்போட தான் அலையறியா நீ? சரி, என்ன சொல்லிட்டு இல்ல விட்டு. ஆனா இந்த பிரச்சனையை பத்தி அந்த அம்மாட்ட பேசி முடிக்க ஒரு வாரம் ஆகும். அது வரைக்கும் நீ கடைக்கு வரப்படாது. வந்தீங்கன்னா சில பேருக்கு இடைஞ்சலா இருக்கும். ஒரு வாரம் என்ன, பத்து நாள் நீ போட்டுறேன். பத்து நாளா? வெரி குட். அன்னை ஒரு சமாச்சாரம். என்னப்பா? எங்க கல்யாணத்துக்கு அவசியம் நீங்களும் உங்க குரங்கு வந்து ஒரே இலையில சாப்பிட்டு எங்க ஆசீர்வாதம் பண்ணணும். இந்த கல்யாணத்துக்கா? முடிவே பண்ணியாச்சா? உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்த, இனிமே என்ன? சரி போ, வரட்டுமா? வராத போ. ஏண்டா நாப்பட, உனக்கு சொத்து பத்தோட செவத்த பொண்ணு, அது என்ன கலரு, நீ என்ன கலரு, அதுக்கு நான் எவ்வளவு தேவலடா? நாளைக்கு பீச் பக்கத்துல இருக்கிற பாறைக்கு வா, உன்னை நான் சந்திக்க விரும்புறேன். என்ன நம்ம ஆள் இன்னும் காணுங்க? சாரி விஜய், வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல விஜய், என்னோட ஃபேமிலி பத்தி உங்களுக்கு தெரியாது. ஒரு குழப்பமான குடும்பம். அதுல நான் ஒரு ஜெயில் கைதியாவும் இருக்கேன், சிறந்து வேலையில சிக்கின பூச்சியாவும் இருக்கேன். என்ன பாக்குறீங்க? உண்மைதான், எங்க வீட்டுல இருக்காங்க எங்க அம்மா. அவங்க எனக்கு அம்மாவும் கிடையாது, எங்க அம்மாவுக்கு எங்க மாமா தம்பியும் கிடையாது. அப்புறம் என்ன நடிகை ஆக்கி சம்பாதிக்க நினைக்கிற கூட்டம் அது. நான் யாருன்னு எனக்கே தெரியாது. சப்போஸ் நான் உங்களை காதலிச்சு நமக்கு கல்யாணம் ஆகி நாளைக்கு மருமகளா உங்க வீட்டுக்கு வந்தேன்னு வைங்க, உங்க அம்மாவுக்கு என் குடும்பத்தை பத்தி ஏதாவது தெரிஞ்சு போச்சுன்னா நான் வீட்டுக்குள்ள இருந்து வாசப்படிக்கு வந்துருவேன், நீங்க வீட்டுக்குள்ளயே இருப்பீங்க. அடுத்து நீங்க ஈஸியா என்ன சொல்வீங்க தெரியுமா? டைவர்ஸ். என் மனசுக்குள்ள இருக்கிற வைராகியம் என்ன தெரியுமா? நான் கட்டிக்க போற புருஷனை தான் காதலிக்கணும். அது மாதிரி உங்களால இருக்க முடியுமா? நீங்க நடிக்கிறத உயிர் மூச்சா வச்சிருக்கீங்க, நான் படிக்கிறத உயிர் மூச்சா நினைக்கிறேன். நாம ரெண்டு பேரும் எப்படி இணைய முடியும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் எங்க தெருவும் அந்த நடிப்பும் தான். அதை உங்களால உதறி விட்டுட்டு என் பின்னால வர முடியுமா விஜய்? யோசிச்சு ஒரு முடிவு சொல்லுங்க, நான் வரேன். திவ்யா, உங்க வீட்டை பத்தி சொல்ற தைரியம் உனக்கு இருந்தது, அதே மாதிரி உன்னை ஏத்துக்கிற தைரியம் எனக்கு இருக்கு. சோ ஐ லவ் யூ என்னால சொல்ல முடியும். நீ கோயிலுக்கு போனாலும் சரி, குளத்துக்கு போனாலும் சரி, யார் உன்னை பார்த்தாலும் மனித யதார்த்தத்தை மாத்த முடியாது. என்னோட பகுத்தறிவுக்கு நீ எனக்கு மனைவி, அதை என்னால் சொல்ல முடியும்.
நான் யார மனைவி ஆக்கணும்னு நினைச்சனோ அவளைத்தான் நான் காதலிச்சேன். அதனால தான் உன்னை காதலிச்சேன். என்னால சொல்ல முடியாத ஒரே ஒரு விஷயம் இந்த லெட்டர்ல இருக்கு. எனக்கு நடிப்பு ஒண்ணுதான் என் கண் முன்னால நிக்குது. நான் நடிக்க வந்தது என் வாழ்க்கையோட லட்சியம். அது மட்டும் இல்ல, நண்பர்கள் மத்தியில விட்ட சவால், அதை என்னால் இழக்க முடியாது. நடிப்பு எனக்கு உயிர் மூச்சுன்றதுனால சாரி திவ்யா. Don't disturb me. Please. I'm sorry. நான் தெரியாம லவ் பண்ணிட்டேன். என்னோட லட்சியத்துல நான் உறுதியா இருக்கணும். நான் பெரிய நடிகனா வரணும். அத நீ எனக்கு ஞாபகப்படுத்திட்ட. ரொம்ப தேங்க்ஸ். நோ விஜய், உங்களோட அந்த லட்சியம், உங்களோட அந்த கொள்கை, அதுல நீங்க உறுதியா இருக்கிறதுனால தான் நான் உங்களை லவ் பண்றேன். அதுக்காக தேங்க்ஸ் சொல்றீங்களா? என்னோட வாழ்க்கையே படிப்புன்னு நினைச்சிட்டு இருந்த என்ன வழியில வந்து வம்பு கிழத்தீங்க. வீடு விட்டா காலேஜ், காலேஜ் விட்டா வீடுன்னு நினைச்சிட்டு இருந்த என்ன நீங்க தெரு தெருவா துரத்தி துரத்தி லவ் பண்ணீங்க. அதுக்கு தான் இப்ப தேங்க்ஸ் சொல்றீங்களா? தேங்க்ஸ் சொல்றது உங்களுக்கு அவ்வளவு ஈஸியா போச்சா விஜய்? ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, உங்களாலதான் எனக்கு தூக்கமே போச்சு. என்னோட மனசையும் கெடுத்துட்டு ரொம்ப தேங்க்ஸ். சாரின்னு சொல்றதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா விஜய்? நான் சந்தோஷப்படுறதும் சாக்க போறதும் எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. திவ்யா, நான் உன்னை லவ் பண்ண உண்மைதான் இல்லைன்னு சொல்லல. உன்னோட லட்சியத்துல நீ உறுதியா இரு, என்னோட லட்சியத்துல நீ உறுதியா இருக்க விடு. இதுதான் உங்க முடிவா? ஆமா, இதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. உங்க முடிவை சொல்லிட்டீங்க, என் முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்கீங்க. நான் எங்கேயாவது போய் முட்டி மோதி சாக போகுது
மனம் தானா பாட்டெடுத்து பாடுது, புது ரோஜா தேனெடுத்து போகுது, மனம் தானா பாட்டெடுத்து பாடுது, ஏதேதோ எண்ணம் வந்து வாட்டுது, அனல் ஆறாக ஓடி வந்து தாவுது, நெஞ்சோடு நெஞ்சம் ஒன்றாய் சேருது, என் நினைவெல்லாம் நீயே என்று ஆனது, புது ரோஜா தேனெடுத்து போகுது, மனம் தானா பாட்டெடுத்து பாடுது. கோயிலாகும் காதல் என் காதல், இமயத்தின் ஜீவனாக வாழும் என் காதல், இருக்கின்ற யுகம் யாவும் இருந்திங்கு உயிர் வாழும், வருகின்ற தினம் யாவும் உனக்கென்று செலவாகும், இதுதான் காதல் என்னும் தேவதால் கண்களிலே திருந்தீபமாகும் காதலே, புது ரோஜா தேனெடுத்து போகுது, மனம் தாரா பாட்டெடுத்து பாடுது. பனிக்காலம் இருந்தாகும் பசி தீர மருந்தாகும், சிறு பூக்கள் நெஞ்சோரம் பிறகொன்று உருவாகும், இதுதான் காதல் என்னும் தேவதான் கண்களிலே திருந்தீபமாகும் காதலே, புது ரோஜா தேனெடுத்து போகுது, மனம் தானா பாட்டெடுத்து பாடுது, புது ரோஜா தேனெடுத்து போகுது, மனம் தானா பாட்டெடுத்து பாடுது, ஏதேதோ எண்ணம் வந்து வாட்டுது, அனல் ஆறாக ஓடி வந்து தாவுது, நெஞ்சோடு நெஞ்சம் ஒன்றாய் சேருது, என் நினைவெல்லாம் நீயே என்று ஆனது, புதரோஜா தேனெடுத்து போகுது, மனம் தானா பாட்டெடுத்து பாடுது. சத்தியமா சொல்றேன், நம்ம காதல் இந்த சாமியும் சரி, வேற எந்த சாமியும் சேர்த்துக்கல. உன்னோட படிக்கட்ட பேசிட்டு வர்றது ஒரு சுகமான அனுபவம், அத நீயே விரும்பின, நானும் விரும்பின, அதனாலதான் கோயிலுக்கு வந்தோம். அது போறாங்களே, அந்த வயசான தாத்தா பாட்டி கூட கோயிலுக்கு லவ் பண்றதுக்கு தான் வராங்கன்னு சொல்றீங்களா? பக்தியே ஒரு காரணமா வச்சுட்டு வராங்க, அவங்க பழைய நினைவுகளையும் ஒரு காரணமா வச்சுட்டு வராங்க, அவங்க பேர குழந்தைங்களுக்கு தெரியாம லவ் பண்ற ஒரே இடம் கோயில் தான். அப்பா, உங்ககிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாதுங்க. அஞ்சு வருஷமா அடக்கி வச்சிருந்த ஆசைய பாத்தியா, போதுமா? எது எப்படியோ உங்க வரைக்கும் நான் வந்துட்டேன். சரி வா. ஆ
பேச வேண்டாம் உள்ள. ஹரி எனக்கு கல்யாணம் ஆகல, உன்னை எல்லாரும் சாமியா கும்பிடுறாங்க, என்ன எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறாங்கப்பா, என்ன யாராவது லவ் பண்ண வச்சு சீக்கிரம் கல்யாணம் பண்ண வைய. சரி நான் போயிட்டு வரேன், நாளைக்கு வரேன். நாங்க உன்னை கடத்த போறோம். ஐயோ என்னெல்லாம் கடத்த கூடாது, யாராவது லவ் பண்ணி லவ் பண்றதா வரன்னு சொன்னா ஆள காணுமே. முடியல எங்க அக்கிரமணம் வந்துகிட்டு இருக்கோம், அங்கெல்லாம் இருப்பண்டா. ஏண்டா நான் வர்றது கொஞ்சம் லேட் ஆகும் தெரிஞ்ச உடனே வடக்குன்னு கையவா பிடிக்க ஆரம்பிச்சேன். சாயங்காலம் வந்து பாரு. இப்படி ஒரு குழந்தை உள்ள பொண்ணு தெரிஞ்சிருந்தா தீனா 50 ரூபா கொடுத்துருக்க மாட்டேனே. இப்படித்தான் ஒன்னு மிஸ் ஆயிருது. ஒண்ணு இல்ல இது வேற கொண்டு உங்க அம்மாட்ட வந்துடுறேன். அம்மா சீக்கிரம் வாங்கம்மா வெளியா. மம்மி நான் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது 4 ரவுடி பசங்க இல்ல இந்த சினிமால வர மாதிரியே குதிச்சு ஓடி வந்து என் கைய பிடிச்சு இழுத்துட்டாங்க மம்மி. இல்ல அப்போ இந்த மாமா தான் என்ன காப்பாத்தினாரு. மாமாவா? அடடே நம்ம குரங்கு தம்பி. குரங்கு தம்பியா? என்ன தம்பி இதெல்லாம் இப்படி எல்லாம் நடக்கணும் உங்களுக்கு எப்படி தம்பி தெரியும்? எப்படி தெரியுமா? ஒரு நாளா ரெண்டு நாளா உங்க பொண்ணு எங்கெங்க போகுது எங்க வருது என்ன பண்ணுதுங்கிறத 40 நாளா நாளா அலைஞ்சு கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனா நான் என்ன நினைச்சனோ அது அப்படியே இன்னைக்கு நடந்துச்சு. அடிச்சே மிதிச்சே ஓண்டாங்க, உடனே உங்க பொண்ணை காப்பாத்தி கூட்டி வந்துட்டேன். பத்திரமா பாத்துக்கங்க தம்பி. நீங்க சாதாரண வேலு இல்ல, வடி வேலு. சாட்சாத் அந்த முருகனே உங்க ரூபத்துல வந்து என் பொண்ணை காப்பாத்தி இருக்காரு. பரவாயில்ல பரவாயில்ல, அப்ப நான் வரட்டுங்களா? நீங்க உள்ள வாங்க. மாமா ஒரே ஒரு முத்தா. முத்தம்மா படத்தோட அருமையா உனக்கு தெரிஞ்சிருந்தா அவளை லவ் பண்ண விட்டுருக்க மாட்டேன். நான் லட்சம் லட்சமா செலவுக்கு கொடுத்தேன், அந்த திவரு தென விட்டு உன்னை தூங்க வச்சிருச்சு, அவளை லவ் பண்ண சொல்லிருச்சு. என்ன சொல்றது? என்னத்த சொல்றது? திவ்யாவை காலேஜுக்கு அனுப்பிச்சியா இல்ல காதல் பண்ண அனுப்பிச்சியா? கொஞ்சம் விவரமா தான் சொல்லு சேட்டு. திவ்யாவை நடிகையாக்கி கோடி கோடியா சம்பாதிக்கலாம்னு நீ ஆசை காட்டினேன், நானும் அதை மயங்கி கொட்டி கொடுத்தேன். ஆமா என்னடா? ஆமா நடிக்கும் போல படிக்கும் போல காதல் பண்ண போறாடா. காதல் நிச்சயம் இருக்காது சேட்டு. என்ன நிச்சயம் இருக்காது? என் கண்ணு முன்னதே கட்டி பிடிச்சி முத்தம் முத்தம் கொடுத்தாடா. தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழ்நாட்டிலே வளர்ந்து தமிழ்நாட்டிலே குடியிருக்கிற தமிழ் ஸ்டேட்டா நான். எனக்கு கொடுக்கவும் தெரியும் வாங்கவும் தெரியும். பி கேர்ஃபுல். ஒரு 2 லட்சம் ரூபா அமுக்கலான்னு வந்தேன், இந்த முண்டா இப்படி பண்ணிட்டாளே. அறிவு கட்ட பையன், நம்ம திவ்யாவை பத்தி தப்பா பேசுறான். யார அவன்? என்ன சொன்னா? அந்த சேட்டு மாக்கான் தான் நம்ம திவ்யாவையும் அன்னைக்கு நம்மகிட்ட உதவ அந்த பயலையும் சேர்த்து பார்த்தானா. படிப்பு படிப்புன்னு உயிரை விடுற அவன் போய் கண்டா நாய் பின்னாடி சுத்தி வரலாம். நம்ம திவ்யாதான் போன வாரம் அவனை புரட்டு 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 எடுக்க சொன்னான். திவ்யா நான் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை இழக்க மாட்டேம்மா, இவ்வளவு போய் படிமா படிமா படிமா. ஏக்கா நம்ம சொர்க்கத்துல வீடு கட்டி சொகத்தை அனுபவிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம், இவன் சோத்துக்கே வழி இல்லாம பண்ணிடுவா போல இருக்கு. நான் சொல்றது உனக்கு புரியுதா? எனக்கு நல்லா புரியுதுரா. ஓயாத இந்த அலைகள் மாதிரி நம்ம காதலும் ஓய போறதில்ல. வாழப்போற நம்ம காதலுக்கு எதிர்ப்புங்கிற பேர்ல உங்க மாமா உங்க அம்மா அந்த சேட்டு அத்தனை பேரை நமக்கு சாதகமா தண்டவாளத்தை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வாழ்க்கைன்ற ரயில் பெட்டியில ஏறணும்னா எந்த போராட்டம் வந்தாலும் அதை சந்திக்க தயாரா இருக்கணும். போராட்டம் எதிர்ப்பு எது வந்தாலும் அதை சந்திக்கிற முதல் ஆளா நான் இருப்பேன் விஜய். வெரி குட் திவ்யா. காதலுக்கு காலங்காலமா யாரும் பட்டு கம்பளம் விரிச்சது கிடையாது, அது மனசுல வெறிய உண்டாக்கி விஸ்வரூபம் எடுக்கிற சமாச்சாரம். அதனால தூக்கமும் போயிடும் ஏக்கமும் அதிகமாயிடும்.
ஏய் என்ன உனக்கே காட்டிக்கு மாடிச்சா கணேஷ் அக்கா மக அந்த திவ்யா இருக்கல அவளுக்கும் புதுசா நடிக்க வந்தானே அதான் ரோட்ல அங்கிங்கியும் பைக்ல சுத்திட்டு இருப்பானே அவனுக்கும் காதலாம் இன்னும் கொஞ்ச நாள்ல காதல் தெருவுக்கு வந்துடும் பாரு நானும் ஒண்ணு ஒன்றரை வருஷமா காதல் வச்சுட்டு வரேன் இந்த கேரம் போர்டுக்கு லவ் போர்டுன்னு பேர் வச்சேன் ம் எப்ப லவ் போர்ட் சாப்பிடுறோமோ பாத்துப்பா சும்மா கட லவ்ங்கிறதுக்கு அர்த்தம் தெரியாம அத்தனை பேரும் சுத்துறீங்க ஆமா என்ன அர்த்தம் கல்யாணி அந்த லவ்க்கு முதல் எழுத்து இருக்கு எல் அதுக்கு லேண்ட் ஆஃப் சாரோன்னு அர்த்தம் புரியும்படியா கொஞ்சம் தமிழ்ல தான் சொல்ல துக்கத்தின் இருப்பிடமே காதல் தான் அர்த்தம் அப்படியா அப்ப காதல்னா துக்கம்னு அர்த்தமா அது மட்டும் இல்ல அந்த ஓ இருக்கே அதுக்கு ஓஷன் ஆஃப் டியர்ஸ் அர்த்தம் கண்ணீர் கடல்னு சொல்றமே அதுதான் அந்த ஓக்கு அர்த்தம் ஓ அப்ப காதல் பண்ணா கண்ணீர் தான் வருமாக்கும் வீக்கு என்ன அர்த்தம் தெரியுமா வேலி ஆஃப் டெத் சாவுங்கிற பள்ளம் தான் வரும் அப்ப காதல்னா முடிஞ்சு போயிடுமா ஆமாமா அந்த ஈக்கு என்ன அர்த்தம் தெரியுமா எண்ட் ஆஃப் தி லைஃப் முடிஞ்சு போன வாழ்க்கை அடடா முடிஞ்சு போச்சா அப்ப லவ்னா ஃபெயிலியர்னு சொல்லு நோ 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 லவ் நெவர் ஃபெயில்ஸ் லவ் நெவர் ஃபெயில்ஸ் Love lives long. Love lives long. You are wrong. You are wrong. You are wrong. Love lives long. Love lives long. Love lives long. Even if you are English, you are not going to be able to do it. You are wrong, Baba. What are you doing? Baba, you are going to be able to do it. You are going to be able to do it. ராணி ராணி என்னாச்சு உனக்கு அசத்திரியம்மா ராணி எனக்கு உறக்கம் போய் அஞ்சு தவசம் ஆயிட்டு ஆமா அப்படியே கலவர செஞ்சிருச்சு காலத்து தள்ளு போய் சேர எடுத்துட்டு வாடா ஏமா ராணி போன இடத்துல என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு கொஞ்சம் விளையாடியா சொல்லு கேப்பான் ஒண்ணும் இல்ல ஒரு கம்பெனில ஷூட்டிங் போயிருந்தேன் உட்காந்து சொல்லு அப்புறம் ஹீரோ என்ன கற்பனையில வர வச்சாரு ஆனா என் கற்பனையில எந்த ஹீரோ வந்தார் தெரியுமா இப்படி மாத்தி மாத்தி வரவழைச்சுக்கிட்டு இருக்கீங்களே முடிவு என்னாச்சு ராத்திரி இல்லை ஒரு பாட்டு சத்தம் கேட்டு எழுந்தே ராத்திரி இல்லை ஒரு பாட்டு சத்தம் கேட்டு எழுந்தே தூக்கமே இல்ல ஒரு மயக்கத்தில் நான் Jump, 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 jump
கஞ்சா பான் பரா கபின் எல்லாமே விப்பான். தெரு பொறுக்கி மட்டும் இல்ல, தெருவில் இருக்கிற பசங்களை எல்லாம் கெடுத்துக்கிட்டு இருந்த பொறுக்கி அவன். அதுக்கு காரணம் உன் மாமன் தான். அவனை கெடுத்ததும் உன் மாமன் தான். என் மாமனாவே இருக்கட்டுமே, அவன் நேத்து உங்களோட பழகினதுனால உடனே போலீஸ் போய் ஜாமீன்ல எடுக்கணுமா? சரி, கொள்ள வைக்கிற அளவுக்கு அவன் என்னங்க பெரிய ஆளு. அவன் மகா மோசமானவன், இப்ப பார்த்தாலும் அவன் என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பான். ஏன் சிரிக்கிறீங்க? அவனை ஏன் பார்த்தன் தெரியுமா? உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் தான். அது மட்டும் இல்ல, உன்னோட குடும்ப சூழ்நிலைய சொல்லி உன்னை காதலிக்க வச்சதே அவன் தான். அப்படிப்பட்ட பாபுவுக்கு நான் கொல்லி வச்ச தப்பா? பொருளா தூக்கி வெளியே போட்டது, தைரியம் நேரில் வாங்கடா. வாங்கடா. அம்பிகாபதி அமராவதி காதல் மாதிரி அசத்தறையடி. ஏனா காதலி கூடாதா? ஓ காதலி, சத்தியமா காதலி. ஆனா யார காதலிக்கணும் தெரியுமா? சினிமாவில கதாநாயகியா நடிச்சு கதாநாயகனை காதலி, எத்தனை பேர் வேணாலும் காதலி, கோடி கோடியா போட்டு படம் எடுக்கிறானே ப்ரொடியூசர் அவனை காதலி, அதை விட்டுட்டு கண்ட திருநாயெல்லாம் காதலிக்காத, ரொம்ப தப்பு. தப்ப பத்தி நீ பேசாத, விஜய் ஒண்ணு கால் பயம் கிடையாது. அவர் கஷ்டப்பட்டாவது எனக்கு கால் வயிறு கஞ்சி ஊத்துவாரு. நீ நாய் மாதிரி நக்கி நக்கி குடி. அடச்சி, கால் வயிறு கஞ்சி ஊத்துவான்னு சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? நாயக்குள்பாட்டி நடு வீட்டுல வச்சேன் பாரு, அது என்னோட தப்பு. இப்படி வேலை வேலைக்கு புது புது டிரெஸ் வாங்கி கொடுத்து அழகு பார்த்தேன், அது என்னோட தப்பு. பாரிஸ் பவுடர், சிங்கப்பூர் சேலை, மலேசியா ஜாக்கெட், இப்படி விதவிதமா வாங்கி கொடுத்தது இன்னொருத்தனை லவ் பண்றதுக்கா? ரொம்ப தப்பு. ஏதோ நாளைக்கு இவ்வளவு ஒரு கதாநாயகி ஆக்கி நானும் நீயும் கோடி கோடியா சம்பாதிக்கலாம்னு நினைச்சோம், அதை இவன் நினைக்கிறக்கா? ஏ திவ்யா, உனக்கு நான் குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்கல, ஜூஸ் தான் கொடுத்து வளர்த்துருக்கேன், படுக்கிறதுக்கு பாய் கொடுக்கல, மெத்தான் போட்டு வளர்த்துருக்கேன். ஒன்னு தெரிஞ்சுக்க, உன் உடம்புல இருக்கிற ஒவ்வொன்னும் என்னோட முதலீடுல. உன்னை அடிச்சு இங்க கூட்டு வந்தானே சேட்டு, அவனோட ஸ்பான்சர் ப்ரோக்ராம். ஏக்கா இவளை கரெக்ட் பண்ணிக்க, பல நழுவி பால்ல விளாட்டி பரவாயில்ல, பாய்சன்ல விழுந்துடக்கூடாது, பாத்துக்கோ. திவ்யா முதலே மோசம் போயிடக்கூடாதுரி. நான் உன்ன காலேஜுக்கு அனுப்பிச்ச காரணம் காதலிக்கிறதுக்காக இல்ல. நாலு இங்கிலீஷ் வார்த்தையை நறுக்குன்னு கத்துக்கிட்டு நீ பெரிய நடிகை ஆகி கால் மேல கால் போட்டு உட்காந்து பத்து பேருக்கு முன்னாடி இங்கிலீஷ பழிச்சுன்னு பேசணும், அத கேட்டு நான் ரசிக்கணும் தாண்டி அனுப்பி வச்சேன். தெரிஞ்சுக்க, இனிமேலா திருந்திக்க. இது என்ன புது பழக்கம்? அது நம்ம பார்ட்னர் கூட சேர்ந்து சேர்ந்து அதே மாதிரி ஆயிப்போச்சு. கால கீழே வச்சிட்டு உட்காருங்க கண்ணே.
நம்ம ஹிஸ்டரிய பாத்தியா? பார்த்தேன் சிரித்தேன் பக்கத்தில் வர துடித்தேன் உன்னைத்தேன் என நான் நினைத்தேன். சும்மா பாட்டு பாடிட்டே இருந்தா எப்படி? பக்கத்துல உட்கார்ந்தாமா கண்ணத்துல பசக்குன்னு ஒரு முத்தா குத்தமான் இல்லாம கொட்டாமா? அதை விட எனக்கு வேற ஏதாவது என்ன கத்திரிக்கோள் சத்தம் கேக்குது? பார்க்கல செடி வெட்டுற சத்தம் வேற ஒண்ணு இல்ல. நீ முத்தா கூட ஓ அதா அதான பார்த்தேன். மறுபடியும் அதே சத்தம், வேற வேலையே இல்லையா? கத்திரிக்கு முத்தத்து கொத்து வராது. இப்படி செஞ்சா என்ன? நீ வேணா மடியில படுத்துக்க. என்ன பாட போறீங்களா? ஏன் பாடல உனக்குன்னா? பாடுறம்பீங்க ஆடுறம்பீங்க ஓடுறம்பீங்க, புதுசு புதுசா செடியெல்லாம் நெட்டு வச்சிருக்கேன், மிதிச்சு நாசம் அடிக்கிறாங்க சார். நீங்க பாடுன்னு ஆசைப்பட்டா ரொம்ப நாள் ஒரு செடி வளராமே இருக்கு, அங்க போய் பாடுங்க. சங்கீதம் பாடுனா செடி வளரும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. போங்க சார் போங்க, அங்க போய் பாடுங்க. மூஞ்சி முகரையும் பாரு, காதல் வளர்க்கறதுக்கு நாய்படாத பாடுபடுக்கிறதுக்கு செடிய வளர்க்கலாம். போய கண்ணே இப்படி குறுக்க வந்துட்டானே, எங்க போறது? கம்மாங்கரைக்கு போலாம். கம்மாய்க்கு காதலிக்க போவாங்க, கக்கசுக்குல போவாங்க, வேற எங்கயாவது போவோம். தூக்கிட்டு போ. ஏ சுனிதா, பொண்ண வளர்த்த அவ என்னையே புண்ணாக்கி போட்டால, நான் கோடீஸ்வரன் ஆகணுங்கிற ஆசையில மண்ணலி போட்டுருவாளோ? போட்ட சாவியும் உன் கையில இருக்கும் போது நீ ஏன் கவலைப்படுற? என்ன சொல்ற நீ? அவளையும் காலேஜுக்கு அனுப்பின, படிக்கிறதுக்கு தான் அனுப்புறேன். என்னோட விருப்பம் நடிக்கிறது, என்னையும் அதுக்கு அனுப்ப வேண்டியதானே? இந்த நோவை அங்க சொல்லியா, அவ காலேஜ் போறத கட் பண்ணிட்டா? ஆகா அருமையான யோசனை. அடி அறிவு கலைஞ்சியமே, உன்னை வச்சுக்க நான் கொடுத்து வச்சிருக்கேன். இதுக்குத்தான் அரசன்ல இருந்து ஆண்டி வரைக்கும் சின்ன வீடு செட்டப் பண்ணிக்கிறானுங்க. சின்ன வீடுல பெரிய வீடு? ஆமா ஆமா, நீ பெரிய வீடுதான். வா பிளாட்டு போகலாம். திவ்யா நில்லு, எங்க போற? காலேஜுக்கு. தெளிச்ச, நீ காலேஜுக்கும் போக வேணாம் மாலேஜுக்கும் போக வேணாம், இப்பதான் டிவில சொல்லி தராங்களே, அங்க வந்து படிவா. நான் காலேஜுக்கு தான் போவேன், என்னை யாரும் தடுக்க முடியாது, என்ன படிக்க விடுங்க மாமா. ஐயோ ஐயோ, அப்புறம் நான் உன்னை காலேஜுக்கு அனுப்ப, அங்க நீ காதல் படிக்க, உன்னை ஊட்டி வளர்த்த கொழுப்பெல்லாம் கரைஞ்சு போயிருண்டி. பேசாம நடிச்சமா நாளுக சம்பாதிக்கலாமான்னு பார், அதை விட்டுட்டு காலேஜ் நான் காலை உடைச்சுவேன். மரியாதையா பேசுங்க மாமா, தெருவில் வச்சு அசிங்கப்படுத்தாதீங்க. ஆமா வா, வீட்டுக்குள்ள வச்சு அசிங்கம் பண்றேன். அதை விட்டுறாரு, இனி தேவை இருக்காது. விட்டுறேன், வீட்டுக்குள்ள வா. எனக்கு ரெண்டுல ஒண்ணு பத்தஞ்சு ஆகும், நீ நடிக்க வந்தியா காதலிக்க வந்தியா? முதல்ல நடிகா, அதுக்கப்புறம் காதல், அதுக்குள்ள வந்தே தீரும். உன்ன நம்பி 80 கம்பெனிக்கு ஆல்பம் கொடுத்துருக்கேன், உனக்கு நடிப்பு வராம இப்ப சொல்லியா? நான் அந்த குரங்க வச்சுக்கிட்டு கரணம் போடுற ராமையா, கடவுள் தண்ற ராமையா, காவடி தூக்குறாமையான்னு வித்த கட்டாச்சும் புழைச்சுக்கிறேன். அப்படி ஒண்ணு நீ கொடுக்குற மேனேஜர் ஊதியம் எனக்கு தேவையில்லை. மேனேஜர் நீ? ஒண்ணு இல்லப்பா, உனக்கு காதல் வேணும்னா வெளியூர் வெளிநாட்டுல போய் காதலியா? அதை விட்டு அடுத்த வீட்டு பொண்ணு, அதுவும் கடைசி கட்ட போற பொண்ணு போய் பிக்கப் பண்ணா விடுவாங்களா? அவங்க புழைக்க வந்த இடத்துல தேவையாது. அன்னைக்கு உன்னை கொத்து போட்ட மாதிரி கொத்தி விட்டுருக்காங்க, அதையும் மறந்துட்ட. உன்னை எப்படித்தான் திருத்தணும் எனக்கு இன்னும் தெரியலையே. நான் சொல்றது கேளுறான், இந்த காதல் இதெல்லாம் விட்டுப்பிட்டு முதல்ல வந்த வேலையை பாரு. நாளையில இருந்து நான் வந்த வேலையை கவனிக்கிறேன். என்ன வேணும்? போதை பொருள், கஞ்சா பொட்டலம், பாக்கெட் சாராயம், இதெல்லாம் எங்க வச்சிருக்கான்? எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு தெரியும், இப்ப எங்க போயிருக்கான் சார்? பாத்துட்டு சார், எதுவும் கிடைக்கல. பாத்துட்டேன் சார், ஒண்ணும் கிடைக்கும். சரி சரி, உங்களை ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சா எல்லாம். எங்க கூட்டிட்டு போறீங்க? அதெல்லாம் போக வேண்டிய இடத்துக்கு தான் போறோம்,
நீ கையையும் வாயையும் பொத்திட்டு கம்னு வா. மச்சா, இந்த கைய கீ தொடர வேலையில எங்க வச்சுக்காதீங்க. ஒரு இன்ஸ்பெக்டரா மரியாதையா நடந்துக்குங்க. சாரி, ஐம் வெரி சாரி. அம்மா, உங்க தெருவுல நீ பெரிய அழகியாமே. அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ரொம்ப திமிரு பிடிச்சவளாமே. உங்க டியூட்டி அது கிடையாது. கோச்சிக்காதம்மா, நீ யாரையா லவ் பண்றியா? மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். என்னோட பிசினஸ் இதுதான். கொஞ்சம் கூட அடையாளமே தெரியலையே. இந்த விஜய் நல்லாவே நடிப்பா, தெரிஞ்சுக்க. சரி வாங்க, நம்ம ரெண்டு பேரும் இப்படியே ஊருக்கு ஓடி போயிடலாம். இப்படியேவா? இப்படியே போனா ஊருக்குள்ள உதச்சு ஓரம் கட்டிடுவாங்க. இந்த மிடி சுடிதார் மேக்ஸி இதெல்லாம் உதவே உதவாதுமா? பின்ன அங்க என்ன உடுத்தணும்? எதுவுமே உடுத்தாமல இருக்கலாம். சேலைய தவிர, அதுவும் 16 முழ சேலையா இருக்கணும். அசத்துது புடவ கட்டி அட்டிப்பட்டி அழகு குட்டி அசத்துது புடவ கட்டி ஒரு பொட்டுதான் மச்சிவிடவா ஒரு கட்டுதான் கட்டிவிடவா இந்த கட்டில் நடுத்து ஒரு தொட்டில் இருக்கும் பாரு கட்டி பிடிச்சு ஒரத்து பட்டி அழகு குட்டி
அசத்தது போடாம கட்டி ஒரு பொட்டுதான் வச்ச நேருங்க மூணு கட்டுதான் கட்டி போடுங்க இந்த கட்டி அடுத்து ஒரு பத்தி இருக்குமாறு கட்டி குடிச்சு போறது பத்தி பட்டி அழகு குட்டி அசத்தது போடாம மருந்து இருக்கு முள்ள முள்ள தான் அவளை ரூட்டு கொண்டு வர முடியும் காதல் ஒரு பேய் மாதிரி பேயாவது பிசாசாவது ஒரே இடத்துல இருந்தா பிடிவாதமா தான் இருப்பான் அவளை ஓட்டி கூட்டு போ பத்திரத்தை சுத்திக்காமைய மனசை மாத்து அப்புறம் பார் காதல் காத்துல பறந்து போயிடும் இந்தா என்னோட காசு சாவி என் பங்களால தங்கவை இதுவும் நல்லா தான் இருக்கு குட்டிய குட்டிக்கிட்டு ஊட்டிக்கு போயிடலாம் மார்வாடி செலவுல என்ன நீ இங்க இருக்க உங்க ஆள் ஊட்டில உல்லாசமா ஜாலியா சுத்திட்டு இருக்க ரியலி நாங்க என்ன பொய்யா சொல்ல போறோம் பாவம் இவரு ராணியே பிராக்கெட் போட்டிருக்கான் போட்டோ எடுத்துக்கலாம் எடுத்துட்டு வர அதோ அந்த மலை வச்சுதான் சூசைட் பாயிண்ட் ஊட்டி ரொம்ப குளிருது வா இப்படியே போனா சூடாயிரும் எங்க நம்ம போட்டிங் போலாங்க குதிரை சவாரி போமா
மாமே நான் வாசி நிறைவேற்றிருக்கிறேன். குதிரை வாங்க கமா. இந்த சார் சவாரி போலாமா சார்? யோ குதிரை நல்லா ஓடுமா? ராஜா மாதிரி போகும் சார். அப்பயே ராணி கேட்ட குதிரை தான். திவ்யா ஏறி ஏறு. பொண்ண பத்திரமா ஏத்திட்டு போய் பத்திரமா கொண்டு வா. ஆமா நான் சார் இப்படி சொல்லிட்டீங்க, எனக்கு எத்தனை வருஷம் சர்வீஸ் இருக்குது, நம்ம குதிரை 100 அடி மேல போவோம் சார். சரியா, உன் குதிரைக்கு என்ன சர்வீஸ் தெரியும்ல? போ திவ்யா. பாத்துமா பத்திரமா போ. போடா ராஜா, நாளைக்கு சினிமாவில இப்படித்தான் போனோம். திவ்யா திரும்பி வந்தவொடனே நம்ம போட்டிங் போலாம். என்னடா எவ்வளவு நேரம் ஆச்சு போய் பாரு ஆளைய காணும். இதுதான் நான் குதிரை சவாரிலாம் வேண்டான்னு சொன்னேன், நீதான் ரொம்ப செல்லம் கொடுக்குற. என்ன குதிரை மட்டும் வருது? ஏண்டா நாய, எங்கடா திவ்யா? என் குதிரைக்கு பல வருஷம் சர்வீஸ், 100 அடிக்கு மேல போனதுன்னு சொன்னேடா. அது வந்து எங்கடா போனா? சார் அந்த பொண்ணு ஒரு பைக்காரோட போயிடுச்சு சார். வெட்டியாடா நாய, உன்ன பத்த மத்த கேட்க சொன்னேன், கிட்ட போட்டு தப்பிச்சு போயிருக்காவ. எங்க போயிருவா? ரொம்ப பசிக்குது விஜய், எங்கயாவது சாப்பிட இடம் பாருங்களேன். கொஞ்சம் பொறுத்துக்க, எங்க கிடைக்குதான் பாப்போம். விஜய் அங்க பாருங்களேன், குடுத்து அங்க போய் ஏதாவது கேப்போமா? பாட்டி நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வரோம், ஏதாவது சாப்பிட கிடைக்குமா? நான் எதுவும் சமைக்கலப்பா, எல்லா சாமான வீட்டுக்குள்ள இருக்கு, நீங்களே சமைச்சு நல்லா சாப்பிடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி, வா தூர கிளப்போம். நல்ல பாட்டி. அடடே இங்க பர்த்டேலாம் இருக்கே. ஆமா அதெல்லாம் அடிச்சு சாப்பிடுறதுக்குள்ள ரொம்ப லேட் ஆயிடும். அங்க பார் கண்டாங்க சேலை எடுத்து கட்டிக்க. இங்க பார் காய்கறி, சீக்கிரம் சமைக்க ஆரம்பி. காதல் மேடு பள்ளத்துல டச் பண்ணிட்டு இப்ப என் மனசையும் டச் பண்ணிச்சு திவ்யா. சரி சரி விடுங்க, நான் சேலை கட்டிக்கணும். போப்போ எப்படி சேலை கட்டன்னு பாக்குறேன். ஹலோ என்னது? என்னடா போயிட்டு இருந்தீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல இருக்கிற அத்தனை பேர் பைக்ல ஜெயிப்பில் கிளம்புங்க, அந்த பையன் கதையை முடிச்சுட்டு அந்த பொண்ணை கூட்டுவாங்க. திவ்யா கஷ்டப்பட்ட காதலுக்கு தான் ருசியும் தெரியாது பசியும் தெரியாது. ஆமா விஜய், ஆனால் தான் நீங்க சமைச்சு நான் சாப்பிடுறது உப்பும் தெரியல புளியும் தெரியல. மொத்தத்துல காதலுக்கு கண்ணே இல்ல. செஜரா படுப்போம், ஒரே தட்டுல சாப்பிட்டோம், ஒரே பாயில படுத்துருவோம். என்னது ஒரே பாயிலியா? ஆமா அதுல என்ன தப்பு? அந்த தப்பு 1000 பேருக்கு மத்தியில நடக்க வேண்டிய சமாச்சாரம். என்னது 1000 பேர் நடுவுலயா? அசிங்க அசிங்கம். ஐயோ நான் அத சொல்லல, நம்ம கல்யாணத்தை பத்தி சொல்றேன். ஓ கல்யாணம் பண்ற தப்புனா அப்ப ஒரே பாயில படுக்கறதா ரைட். வா 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 வந்து படு வா. நோ 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 நீங்க அங்க நான் இங்க. திவ்யா என்னது இது? அது ஒண்ணு இல்லைங்க, அடுப்பு கறி. இங்க வா பாக்கலாம். எவ்வளவு அழகா இருக்கு பார். இது என்ன தெரியுமா? மச்சம். உனக்கு மச்சம் இருக்கா? இருக்கே. எங்க காட்டு? காட்ட மாட்டேன். நீ காட்டு, நான் பாத்தே ஆகணும். அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு. எங்க இருக்கும்?
மச்சம் எங்க இருக்கு, உனக்கு மச்சம் எங்க இருக்கு? அச்சோ எனக்கு இருக்கு, அதுல அச்சோ எனக்கு இருக்கு. அடி சக்க செவத்த புள்ள மச்சான், மனசுக்குள்ள சக்க செவத்த புள்ள மச்சான், மனசுக்குள்ள மின்னல மின்னது என்னவோ பண்ணுது. மச்சம் எங்க இருக்கு, உனக்கு மச்சம் எங்க இருக்கு? அச்சம் எனக்கு இருக்கு, அதுல அச்சம் எனக்கு இருக்கு. சேர்த்து வச்ச முத்தம் அள்ளி கொள்ளவா கிளி கொள்ளவா, நூறு முத்தம் நாளை மட்டும் நானும் தரேன், நானும் தரேன். மச்சம் எங்க இருக்கு, உனக்கு மச்சம் எங்க இருக்கு? அச்சம் எனக்கு இருக்கு, அதுல அச்சம் எனக்கு இருக்கு. மனசுக்குள்ள சக்க சவத்த புள்ள மச்சான், மனசுக்குள்ள மின்னல மின்னது என்னமோ பண்ணுது. இப்ப பார்
என்ன சொல்லும் தப்பாதான் சொல்லும் அதுக்கு என்ன பண்றது நீங்களே சொல்லுங்க பொண்ணு செய்யுங்களே இந்த வீட்டோட மாப்பிள்ளையோட ஊரெல்லாம் ஒரே திருவிழா கோலம் தான் எங்க பார்த்தாலும் யார பார்த்தாலும் திடீர் பட்டாவே பாத்துட்டு இருக்காங்க உன் மூளைய தண்ணி மூளை சேட்டு பரவாயில்ல நீங்க பாருங்க நரி மூளை சாப்பிடுறியோ இவங்களும் திவ்யா போட்டோ பாத்துக்கிறாங்க இவர் ஹிந்தி நமஸ்தே ஜி தமிழ் வணக்கம் இவர் கன்னடா நமஸ்காரம் இவர் ஆந்திரா நமஸ்காரம் இந்த நாலு பேரும் திவ்யா கால் ஷீட் கேக்குறாங்க முதல்ல யாருக்கு கால் ஷீட் கொடுக்கலாம் சொல்லு முதல்ல ஹிந்திக்கு தான் ஏன்டா அங்க ஒரு ரவுண்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் இறக்குமதி பண்ணாதான் தமிழ்ல மோஸ் கூடும் அப்புறம் தெலுங்கு கன்னடம் மலையாளம் முதல்ல அக்ரிமெண்ட்ல கையெழுத்து வாங்கு முதல்ல எல்லாத்துட்டையும் அட்வான்ஸ் அமுக்கு அதை சேர்த்து பாத்துக்கிறான் போ அதை தவிர வேற என்ன வேலை எனக்கு நடக்காது நடிக்கவே பிடிக்காது அப்புறம் இன்னாத்துக்கடி நடிக்க வந்தவன காதலிக்கல அது என்னோட விருப்பம் என்னடி உன்னோட விருப்பம் உன்னோட விருப்பத்துக்கு வளர்த்திருந்தா உன குப்ப தொட்டியில தான் நீ போட்டிருந்திருப்பேன் அனாதைய கூட உன்னை தூக்கி வளர்த்தம் பாரு அது என்னோட தப்பு என்னோட தப்பு ஓன் தப்பு இல்ல மாமா அது என்னோட தப்பு ஏன்னா உன்கிட்ட நான் வளர்ந்து பாரு அதான் பெரிய தப்பு என்னடி சொன்ன அடிக்க தர போறேன் அடி வா அடி என்ன வேணாலும் பண்ணிக்கோ உன்னை அடிக்க முடியாதுக்கு காரணம் என்னை நடிக்க வச்சு பணம் பண்ணணும்ன்ற காரணம் தான் என்ன நீ எந்த வழியிலையாவது பணிய வைக்கணும்னு நினைச்சுன்னா நான் தூக்கம் மாட்டிக்க மாட்டேன் விஷமும் சாப்பிட மாட்டேன் உன்னோட சித்திரவதை ஒவ்வொன்னையும் தாங்கிக்க நான் ரெடியா இருக்கேன் ஏன்னா நான் விஜயோட தான் வாழணும் கடைசியா சொல்றேன் கேளு நான் நடிக்க மாட்டேன் நடிக்க மாட்டேன் நீ நடிக்கத்தான் போற அதை நான் பார்க்க தாண்டி போறேன் உடம்பு எடுத்துருக்க போ போய் உட்காருப்போ
உட்காரு, ரெண்டு இட்லியை சாப்பிடு. எனக்கு இட்லி எல்லாம் வேணாம். டோன்ட் ஃபோர்ஸ் மீமா. திவ்யா, நீ கோச்சுக்கிறதுல அர்த்தமே இல்லம்மா. நடிக்க கூடாதுன்னு சொல்லி உனக்காக வக்காலத்து வாங்க என்னால முடியாதுமா. உன் மாமன் உனக்காக எவ்வளவு செய்யறான். அவன் உன் மேல கையை வச்சானா சொல்லு, அவன் கையை வெட்டிடுறேன். இந்த பாரு, என்னைக்காவது உன் மாமன் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி வற்புறுத்தி இருக்கானா? அப்படி எதுவும் இல்லல்ல. இந்த குடும்பத்தை உயர்த்தி பார்க்கணும்னு அவன் ஆசைப்படுறான். அதுல என்னமா தப்பு? சரி, அதை விடு. இந்த சேட்டை எடுத்துக்கோ. நம்மள எவ்வளவு மரியாதையா நடத்துறாரு. அவரு தப்பா நடக்கிறாரு சொல்லு, உடனே வெளியே போயிடலாம். சொல்லுமா, வெளியே போயிடலாமா? என்ன நடிக்க வைக்கிறதுக்காக? நீ நல்லாவே நடிக்கிறமா. கொஞ்சம் நில்லுப்பா. என்ன சார்? போன மாசம் ஒரு ஆர்டர் கொடுத்தல, அந்த பையனை டைரக்டர் ஹீரோவா செலக்ட் பண்ணிருக்காருப்பா. அப்படியா சார்? நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமாப்பா. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சந்தோஷமா இருக்கே. நான் எங்க போய் சொல்லுவேன், யாருக்கு போய் சொல்லுவேன்? அவனெல்லாம் தர்றது நண்பா. நான் கும்பிட்ட பாதாள காலி, பத்திர காலி, பாண்டி முனி எல்லா தெய்வமும் கை குத்துருச்சு. உனக்கு ஹீரோ சாந்தி கிடைச்சு போச்சு. டைரக்டர் உடனே உன்னை கூட்டி வச்சுனாரு. மேக்கப் டெஸ்ட், காஸ்டியூம் அளவு எல்லாம் எடுக்கணுமா? பொள்ளாச்சியில ஒரு மாசம் ஷூட்டிங், வண்டியை திருப்பு, அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துடலாம். அதுவா என்னங்கடா? ஒரு மனுஷன் உசுர கொடுத்து ஓடி வந்து விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கே, அவம்பாடுக்கு போய்கிட்டு இருக்கா? நம்ம அனாதியாரம் போல் இருக்க. விஜய், உன்னோட நிலைமை எனக்கு நல்லா புரியுது. கவலைப்படாத, முதல்ல திவ்யாவை சந்திக்கிறதுக்கு வழியை பாரு. உனக்காக நான் எந்த உதவி செய்ய தயாரா இருக்கேன். ராணி, உன்னை பத்தி கவலைப்படாம நீ பேசுறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நான் உயிரோடு இருக்கேன்ற விஷயத்த நீ திவ்யா கிட்ட கன்வே பண்ணிரு. இவ்வளவு தானே விஜய், நான் பாத்துக்கிறேன். அது அவ்வளவு சுலபம் இல்ல. கணேஷோட ஆட்களும் சேட்டோட ஆட்களும் அவளுக்கு கவலை இருப்பாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. உங்க ரெண்டு பேரும் சேர்த்து இருக்கிறதா என்னோட முதல் கடமை. நான் வர விஜய். திவ்யா, என்ன மறக்குது? ஒண்ணு இல்லையே. ஒண்ணு வேணா ஏன் மறக்குது? குடு, நான் பாக்கணும். நான் குடுக்க மாட்டேன். குடுக்கல, நான் சேர்த்து விட மாட்டான். குடு. ஓஹோ, சைத்தானிக்கு பச்சா. மாமனும் மருமகளும் சென்று நாடகம் மறைங்க. அவன் நடிச்சுட்டு வேங்கிறான். நடிக்க மாட்டேன், நடம் பிடிக்கிறேன். நீ நடிக்கிறியா இல்லையா? நான் நடிக்க மாட்டேன், நடிக்க மாட்டேன், நடிக்கவே மாட்டேன். சரி சரி, அப்போ வீட்டுக்கு கொடுத்த 50 லட்சத்தை வட்டி மூலமா குடு. ஆமா, நீ பெரிய அழகி. உன்ன 10 லட்சம் பேர் பார்த்து பள்ளியில் பண்ணா பணம் கொடுத்தேன். நீ உன் குலத்துல நடிப்புன்னு தெரிஞ்சுதான் உனக்கு பணம் கொடுத்தேன். இந்த சேட்டு ஒன்னு தொடவும் மாட்டான், உடவும் மாட்டான். குட்டி கலையிற சேட்டு இல்லைன்னா வட்டி, வட்டி கலையிற சேட்டு. 5 பேர் ஆபீஸ்ல காத்துக்கிட்டு இருக்கான். அத்தனை பேர் புரொடியூசர்ஸ். அழகா நடிச்சிட்டு ஆடம்பர பங்களா, 5 வேலைக்கார் காருன்னு வாழ்றதை விட்டுட்டு ஏன் காதல் கத்திரிக்காய் அழியுது? உனக்கு காதல் கத்திரிக்காயா இருக்கலாம், ஆனா எனக்கு இன்னாடி உனக்கு தத்துவம் பேசுற. ஒரு 50 லட்சம் பணம் கொடு, உன் காதல் சேர்த்து வாழ வைக்குது. நீ நடிக்க மாட்டே நடம் பிடிச்ச என்னோட பணம் 50 லட்சத்துக்கு உன் கூட பெட்ல பல பேர் ஷேர் பண்ண வச்சிடும். நீ கொஞ்சிக்கிட்டு இருக்கிய உன் காதலன் அவன் மேல ஆசிட்டு ஊத்தி அவனை மேல அனுப்பிச்சிடும். இந்த போட்டோவை சாமியாக்கி மாலை போட்டு வச்சுக்கோ. அண்ணே, நாங்க உனக்கு என்ன துரோகம் பண்ணோம்? இத பார், திவ்யாவோட போட்டோ பேப்பர்ல வந்திருக்கு. நாங்க என்ன பொறாமையா பட போறோம்? அவர் நடிச்சா நம்ம தெருவுக்கே பெருமை தானே. அந்த கழுதைக்கு எங்க நடிப்போட அருமை தெரியுது. என்ன சொல்ற, நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாளா? ஆமா, எல்லாம் அந்த காதல் கீதல் அலையறானே அந்த பையனால வந்த வேணாம். யார் அந்த விஜயா? ஆமா, எல்லாம் அந்த புடிப்ப என்ன? அவர்தான் என்ன கட்டிக்கு போறேன் சொன்னாரே. என்ன சொல்ற நீ? உண்மையதான் சொல்றேன். ராணி ராணின்னு என் மேல உயிரே வச்சிருக்காரு. ஓ, அவ ஒண்ண ஜூட்டு விட்டு இருக்கானா? இத போய் முதல்ல அவட்ட சொல்லு போ. ஐயோ, நீங்க பாருங்க, நான் பாத்துக்கிறேன். திவ்யா, என்ன உனக்கு தெரியாது, ஆனா ஒன்னு எனக்கு தெரியும். என்ன பாக்குற? நான் யாருன்னு பாக்குறியா? உன் காதலனுக்கு நான் காதலி. ஷாக் ஆயிடாத, விஜய ஃபர்ஸ்ட் நானா காதலிச்சேன், ஆனா அவர் என்ன காதலிக்கல, ஒன்னதான் காதலிச்சாரு. விஜய் உன் மேல உயிரிய வச்சிருக்கிறது
எனக்கு நல்லாவே தெரியும் உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். அது உன்னால முடியுமா? நிச்சயமா நடக்குமா? நிச்சயமா நடக்கும். ஆனா நீ இப்படி நாலு செவத்துக்குள்ள இருந்து புலவிக்கிட்டு இருந்தா நடக்கவே நடக்காது. ஆயிரம் பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலான்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. அப்படி இருக்கும்போது உன் காதலுக்காக நீ ஒரு பொய் சொல்லக்கூடாது. என்ன சொல்ற நீ? உன்னோட விஜய சந்திக்கிறதுக்காக நான் நடிக்கிறேனே, நீ ஒரு பொய் சொல்லக்கூடாது. இந்த பாருப்பா, யோகம் ஒரு மனிதனுக்கு ஒரு முறைதான் வரும். அது உனக்கு வந்த யோகம் கார்ல வரல, ரயில்ல வரல, பிளேட்ல வரல, கூறிய புத்துக்கிட்டு ஆண்டாள் தெருவுக்கே வந்திருக்கு. ஊர்ல வேற சவால் விட்டு வந்திருக்க, கிடைச்ச சாஞ்ச நழுவ விடாத, அவ்வளவுதான் சொல்லுவேன். பெரிய டைரக்டர் சான்ஸ் கிடைச்சிருக்கு, நாளைக்கு டைரக்டர் வர ஊருக்கு போறார். இன்னைக்கு ஒரு தடவை வந்து பாத்துருப்பா, பாப்பா போலாம். புறப்படுப்பா. தயவு செய்து தொந்தரவு பண்ணாதீங்க, நான் நடிக்க மாட்டேன், நடிக்க மாட்டேன், நடிக்க மாட்டேன். நான் நடிக்கிறேன், நடிக்கிறேன், நடிக்கிறேன். எங்க கையெழுத்து போடணும்னு சொல்லு, நான் போடுறேன். உண்மையத்தான் சொல்றியா? எனக்கு என்ன சந்தேகமா இருக்கு. உண்மையதான் சொல்றேன், யாரை திருத்தினாலும் ஒன்னு திருத்தவே முடியாது. எனக்குன்னு ஒரு மனசு இருக்குன்னு உனக்கு கொஞ்சம் கூட தெரியாது. அதனாலதான் சொல்றேன், நான் நடிக்கிறேன், எங்க சைன் பண்ணணும்னு சொல்லி நான் பண்றேன். அப்பாடா, இப்பதான் நீ திருந்தி இருக்கிற திவ்யா, இனிமே நமக்கு நல்ல காலம் தான். வா எங்கூட வா, சைன் போடு. அப்பா, அரசனையும் கைவிட்டாச்சு, புருஷனையும் கைவிட்டாச்சு, இப்ப என் பொழப்பு நடுத்தருவில் அம்போன்னு நிக்குது. உன்ன நம்பி இருந்த பொழப்பும் கெட்டு போச்சு, அந்த குரங்க நம்பி இருந்த பொழப்பும் கெட்டு போச்சு. ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல இருந்த உன்ன ஆண்டாள் தெருவு கூட்டி வந்த பத்தியா, அது ஏன் தப்பு பா, ஏன் தப்பு? என்ன சொல்ற நீ? என்ன சொல்ல சொல்ற? நடிப்பு தான் என் வாழ்க்கை, நடிப்பு தான் என் லட்சியம், நடிப்பு தான் என் உயிர் மூச்சுன்னு சொன்ன இல்ல, அதைத்தான் சொல்றேன். ஆண்டாள் தெருவுக்கு வந்தவன காதலிக்க ஆரம்பிச்சு இல்ல, அதையும் தான் சொல்றேன். உனக்காக எத்தனை கம்பெனி ஏறி இறங்குன, எத்தனை பேர் செருப்பு கொண்டு அடிச்சு வெளியே தள்ளி விட்டான், பாத்துட்டு தானே இருந்த. இறக்க முடியல உனக்கு, உன்னால என் பொழப்பே போச்சா? டேய் சும்மாரா, சும்மாரா, சும்மாரு, சும்மாரு இருக்கு. நான் ஒண்ணு சொல்ற கிட்ட இல்லடா, ரோசம் உள்ளத. டேய் வேலு, நீ பேசுறதுக்கு எல்லாம் இருக்கு, ஜாக்கிரத. சபா, எனக்கு பேசுறதுக்கு எல்லாம் இருக்கு, ஒத்துக்கிறேன். ஆனா உன் காதலிக்கு எல்லையே இல்லாம போச்ச, அதுக்கு என்ன சொல்ற? பண்ணிக்கு என்ன சொல்ற? அவன் நடிக்க போயிட்டான், ஹீரோயினியா இருக்காது, நிச்சயம் இருக்காது. அவ கதாநாயகி கார்ல போய்கிட்டு இருப்பான், நீ பத்தாப்புல நின்னு டாட்டா கட்டி வேடிக்கை பாத்துக்கு நின்று. அப்படி நான் சொல்றது பொய்யா இருந்தா நாளை காலையில ஏஎம் ஸ்டுடியோல போய் பாரு, நடந்துகிட்டு இருப்பான். ஆனா ஒண்ணு, ஓ சாவாசம் எனக்கு தேவையில்லை. நான் இந்த குறைஞ்ச வச்சுக்கிட்டு ராமா ராமான்னு ரோடு ரோடா திரியுறேன். புலப்ப விட்டுக்கிறடா, புலப்ப. இல்ல விஜய், திவ்யா நடிக்கதான் போயிருக்கா. என்ன சொல்ற நீ? நான் தான் அனுப்பி வச்சேன். நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. வாழ முடியாத என்னோட காதல் வாழ்க்கையில வாழப்போற உங்க காதல் வாழ்க்கைக்காக ஒரு பாலமா இருக்கணும்னு நினைச்சேன். நடிப்பு உனக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனா உன் காதல் என்ன சந்திக்கிறதுக்கு ஒரு தடவையாவது நடின அவகிட்ட சொன்னேன். விஜய், அவன் நடிக்க போல, உன்னை பாக்குறதுக்காக நடிக்கிறேன்னு பொய் சொல்லிட்டு போயிருக்கா. நாளை காலையில ஏவிஎம் ஸ்டுடியோல ஒவ்வொரு நிமிஷமும் உனக்காக காத்துட்டு இருப்பா. சீக்கிரம் போ விஜய். அப்பா, என்னோட இத்தனை நாள் கனவு எப்போகுது? கேட்டு, எத்தனை வருஷமா இந்த ஸ்டுடியோல கை கட்டி வாய்ப்புத்தி நின்னுருக்கேன் தெரியுமா? ஒரு 500 பேராது என கற்பழிச்சிருப்பாங்க, ஒரு 100 பேராது என பொணமாக்கி இருப்பாங்க, ஒரு 50 பேராது என விதவையாக்கி இருப்பாங்க. இது வரைக்கும் என் கழுத்துல ஒரு 200 பேராது தாலி கட்டி இருப்பாங்க, ஆனா நிஜ வாழ்க்கையில ஒருத்தன் கூட எனக்கு தாலி கட்ட மாட்டேன்ட்டான். விடுக்க, அதுல இருந்து விடுதலை ஆகி கால் மேல கால் போட ஆரம்பிச்சு உடம்பெல்லாம் நகை போட ஆரம்பிச்சீல, சும்மா புலம்பிக்கிட்டு. கணேஷ், இந்நேரம் நடிக்க ஆரம்பிச்சிருப்பா இல்ல? இனிமே எங்க போக போற சேட்டு? சினிமா காத்து பட்டு பவுடர் பூசி நடிக்க ஆரம்பிச்சிட்டால வேற சிந்தனையே வராது. நல்லா நடிச்சிட்டு இருப்பான். எது எப்படியோ, என் கணக்கும் ஓம் பாயிண்ட்டும் ஒத்து போனா சரி, வருஷத்துக்கு எனக்கு 60 லட்சம் வருமானம் வரணும். போ, அது நடிக்கதா போய் பாரு. நாங்க போனா 3 கோடி ரூபாய், அவளா நடிச்சு திறமையை காட்டுட்டோம். நானே தாண்டி. என்னடி பாக்குற? இப்ப நான் காலேஜ் கரஸ்பாண்டன்ட் பையன் இல்ல, கதாநாயகன். கதாநாயகன் மட்டும் இல்ல, புரொடியூசர் அப்படின்னு போய் சொல்லி உங்க மாமா, உங்க அம்மா,
அந்த கிறுக்கு பைய சேட்டு எல்லாத்தையும் ஏமாத்தி வெளியில ஷூட்டிங் நடக்கிறத செட்டப் பண்ணிருக்கேன்டி. ஆனா இப்ப நடக்க போறது உன்னோட ஃபர்ஸ்ட் நைட். அது என்னோட உடம்புக்கு சொந்தக்கார விஜய் மட்டும்தான். நான் ஒண்ணு இங்க நடிக்க வரல, நடிக்கிறேன்னு போய் சொல்லிட்டு விஜயோட தப்பிச்சு போதா இங்க வந்திருக்கேன். ஓ விஜய் ஒன்னும் பெரிய கிருஷ்ண பரமாத்மா இல்லடி. நான் துச்சாதானா மாறி உன் சேலைய உருவ போறேன். இது கலிகாலண்டி, உன் கிருஷ்ண பரமாத்மா வந்து வேடிக்கை பார்க்கட்டும். விட மாட்டேன். விஜய் அந்த சேட்டோட வீடு எங்க இருக்கு நல்லா தெரியும். நம்ம 7 அசோக் அவென்யூ, சீக்கிரம் கிளம்பு. எங்கடா என் திவ்யா? அங்க என்னோட விஸ்வரூபத்தை நீ பார்த்ததில்லை இல்ல? இப்ப பார், ஒன்னு என்ன அடிச்சிட்டு இவள நீ தூக்கிட்டு போ, இல்ல ஒன்னு அடிச்சிட்டு இவள நான் தூக்கிட்டு போறேன். Oh!
என் வாழ்க்கை பாதையோட முதல் படியில் இப்ப நான் காலை வச்சிருக்கேன். அதுக்கு நீங்க தான் காரணம். இனிமே என்னோட வளர்ச்சி உங்க கையில தான் இருக்கு.